पेर मत पुदराना तू दी पेर इस बिन बाग तू दी पेर मत पुदराना पेन तले मिद तवनो इन வானம் பூமியும் அடங்கவல்ல அற்புதரானதால் வானம் பூமியும் அடங்கவல்ல அற்புதரானதால் பேரும் அற்புதரானதால் துதிப்பேர் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் ஜெய ஜெய ஜெயகுமாரனும் ஜெயம் பெற்று விளங்கினார் ஜெய ஜெய ஜெயகுமாரனும் ஜெயம் பெற்று விளங்கினார் ஜொலிப்பரே அவர் தாசர் என்றைக்கும் ஜொலிப்பரே அவர் தாசர் என்றைக்கும் நாமம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேர் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் தூதர் கூட்டங்கள் போற்றும் தூய சுந்தரராம் இவர் தூதர் கூட்டங்கள் போற்றும் தூய சுந்தரராமி மகத்வமே அவராஜ்யம் என்றைக்கும் மகத்வமே அவராஜ்யம் என்றைக்கும் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் செல்வேன் இயேசுவின் பாதம் செல்வேன் உள்ளத்தின் பாதம் செல்வேன் இயேசுவின் பாதம் சொல்வேன் உள்ளத்தின் பாதம் மகிழுவேன் அவர் பார்த்தையில் என்று மகிழுவேன் அவர் வார்த்தையில் என்றும் துதிப்பேன் இயேசுவின் பாதம்
ആരാധം തുതിക്ക പേരും അർപ്പുതരാണ് തുതി യേശുവിൻ പാദം തുതിക്ക പേരും അർപ്പുതരാണ് ജയ ജയ ജയകുമാരനും ജയം പെറ്റു വിളങ്ങിനാ ജയ ജയ ജയകുമാരനും ജയം പെറ്റു വിളങ്ങിനാ ജോലിപ്പറേക്കും യേശുവിൻ പാദം തുതിക്ക പേരും അത്ഭുതരാണതാ യേശുവിൻ പാദം തുതിക്ക പേരും അത്ഭുതരാണതാ തൂതൻ കൂട്ടങ്ങൾ പോറ്റും തൂയ സുന്ദര രാമീവ തൂതൻ കൂട്ടങ്ങൾ പോറ്റും തൂയ സുന്ദര രാമീവൻ മഹത്വമേ അവ രാജ്യമെൻ്റെ മഹത്വമേ അവ രാജ്യമെൻ്റെ യേശുവിൻ പാദം തുതിക്ക പേരും അത്ഭുതരാണതാ യേശുവിൻ പാദം തുതിക്ക പേരും അത്ഭുതരാണതാ സെൽവേൻ യേശുവിൻ പാദം സെൽവേൻ ഉള്ളത്തിൻ ഭാരം സെൽവേൻ യേശുവിൻ പാദം സെൽവേൻ ഉള്ളത്തിൻ ഭാരം മാകിടുവേൻ 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 അവർ വാർത്തയിലെന്തും മാകിടുവേൻ 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 അവർ വാർത്തയിലെന്തും തുതിപ്പേൻ യേശുവിൻ പാദം തുതിക്ക പേരും അത്ഭുതരാണതാ തുതിപ്പേൻ യേശുവിൻ പാദം തുതിക്ക പേരും അത്ഭുതരാണ് പേൻ തളൈമിടിത്തവർ പേൻ തടൈമിടുത്തവനോയിൻ ബലനടുത്തവൻ പോറ്റുവേൻ യേശുദേവ സുധനൈ പോറ്റുവേൻ യേശുദേവ സുധനൈ തുതിപ്പേൻ യേശുവിൻ പാദം തുതിക്ക പേരും അത്ഭുതരാണതാ തുതിപ്പേൻ യേശുവിൻ പാദം തുതിക്ക പേരും അത്ഭുതരാണതാ വാനം ഭൂമിയുമടങ്ങവല്ല അത്ഭുതരാണതാ വാനം ഭൂമിയുമടങ്ങവല്ല അത്ഭുതരാണതാലുതരാമേയതയ തുതിപ്പേൻ യേശുവിൻ പാദം തുതിക്ക പേരും അത്ഭുതരാണതാ തുതിപ്പേൻ യേശുവിൻ പാദം തുതിക്ക പേരും അത്ഭുതരാണതാ സെൽവേൻ യേശുവിൽ പാദം സെൽവേൻ ഉള്ളത്തിൻ പാദം സെൽ
பாதம் சொல்லுவேன் உள்ளத்தின் பாரம் மாகிடுவேன் 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 அவர் வார்த்தையில் என்றும் மாகிடுவேன் 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 அவர் வார்த்தையில் என்றும் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் ஜெயே ஜெய ஜெயகுமாரனும் ஜெயம் பெற்று விளங்கினார் ஜெயே ஜெய ஜெயகுமாரனும் ஜெயம் விளங்கி நான் ஜோனிப்பரே 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 அவதாசர் என்றைக்கும் ஜோனிப்பரே 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 அவதாசர் என்றைக்கும் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் வணங்குவேன் 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 அவர் பாதம் விழுந்து நான் வணங்குவேன் 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 அவர் பாதம் விழுந்து நான் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் சூத்திரம் 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 பிரைசிலா பிரைசிலா சூத்திரம் 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 சோதரம் 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 கத்துடைய பரிசுத்த சமூகத்துக்காக சோதரம் பண்ணுவோம் சோதரம் 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 நாம் அனைவரும் அவருடைய பாதப்படியில் இருந்து துதித்து அவரை ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அப்படின்னால் இந்த ஆராதனை பரிசுத்த ஆராதனை யாருக்க முடியாது. சோதரம் பண்ணுவோம் சோதா 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 சோதரம் 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 பிரைசிலா சோதரா சோதரா சோதா 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 சோதம் சோதா சோதா சோதரம் 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 சோதா 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 சோதரம் 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 சோதம் 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 சோதரம் சோதம் 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 சோதரம் சோதனம் சோதம் 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 சோதரம் சோதரம் சோதம் 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 சோதரம் 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 நம்மோடு கூட ஆவியானவர் வந்திருப்பார். உங்கள் அனைவரோடு கூட அதே சமயம் சாத்தானும் பின்னிட்டு பின்பக்கமாக இருந்து நம்முடைய நம்மோடு கூட வந்திருப்பான். ஆனால் சாத்தான் அந்த ஆராதனை சீர்குலைக்கும்படியாக பல எண்ணங்களை வகுத்திருப்பான். அவனுடைய எந்த ஆலோசனை நிறைவேறாதபடி அவனுடைய கிரிகைகள் நிறைவேறாதபடி ஆவியானோர் முற்றிலுமா அந்த ஆராதனை பொறுப்பெடுக்கும்படியாக ஜோமனுவோம். அன்றுரே சாத்தான் இந்த அன்றுரே ஆராதனை சீர்குலைக்கும்படியாக பல ஆண்டுவரே எண்ணங்களோடு முயற்சியோடு வந்திருப்பான். ஆண்டுவரே எல்லா சாத்தானுடைய சீர்குலைப்புகளும் சாத்தானுடைய கிரியைகளும் சாத்தானுடைய தந்திரங்களும் நிர்மூலமாக்கும்படியாக இந்த ஆராதனையில் ஆவியானவர்களுக்கு உதவி செய்வேன் ஆண்டுவரே. இந்த ஆராதனையில் ஆவியானவர் உதவி செய்வேன் ஆண்டுவரே. எல்லா ஆண்டுவரே சாத்தானுடைய ஆண்டுவரே தந்திரங்கள் அவனுடைய ஆண்டுடைய செயல்கள் அவனுடைய கிரியைகள் அவனுடைய ஆலோசனைகளை தாறுமாறாக்கி இந்த ஆண்டுவரே ஆவியானவர் தாமே இந்த ஆராதனையை முற்றிலுமாய் பொறுப்பெடுக்க முடியாது வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. சோத்ரம் 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 சாத்தான் பலவிதத்திலையும் சீர்குலைக்க வந்திருப்பார். ஆனால் அவனுடைய சதி ஆலோசனை கத்த ஆவியான நிர்மூலமாக்கினார். சோத்ரம் பண்ணுவோம் சோதரம் 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 சோதரம்
சோதம் நம்முடைய ஆராதனை கலந்து கொள்கிற சிறியோர் பெரியோர் எல்லாரும் கர்த்தருக்கு பயப்பட பயத்தோடு இருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள கிருபை முடியாது. கொஞ்ச நேரம் சோதனம் பண்ணுவோம். சோதனம் நம்முடைய ஆராதனையிலேயே தேவ சமூகத்தை ஆவியான கண்ட்ரோல் பண்ணுகிறார். ஆனபடி நான் சிறு பிள்ளைகளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராதபடி சிறு பிள்ளைகளை ஆவியான கண்ட்ரோல் பண்ண முடியாது. நல்லா சோதனம் பண்ணுவோம். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆனபடினால நம்முடைய மீட்பை உயிருள்ள மீட்பரை ஜீவனோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய கைத்தட்டல்கள், நம்முடைய பாடல்கள், நம்முடைய ஸ்தோத்திரங்கள், நாம் ஆராதிக்கிற விதங்கள் எல்லாம் ஜீவனோடு இருக்க முடியாய். ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு ஆராதிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபளிக்க முடியாக ஜெபம் பண்ணுவோம். நீ ஜீவனுள்ள தேவன், எங்களோட மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். ஆம்தேமே உயிருள்ள தேவனாகிய இயேசுவை நாங்கள் ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே கடந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய பாடல்கள் பகுதிகள் நாங்கள் ஜீவனை கொடுத்து பாடும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபளிக்க வேண்டுமே அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கை தட்டல்கள் ஜீவனோடு கை தட்ட கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். கைகளை தட்டி உம்மை மகிமைப்படுத்த கிருபதாரும் ஜீவாதிபதியாக ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாங்க ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோமே. எங்களுடைய ஒவ்வொரு பகுதியும் ஜீவனுள்ளதாகவே இருக்கட்டும், ஜீவனுள்ளதாகவே இருக்கட்டும். ஆண்டவரே மீட்பரே என் இயேசுவே நீர் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கணுமே. ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே ஜீவனுள்ளதாய் காணப்படட்டும். ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். ஜீவனோடு ஜெபம் பண்ணுங்க. ஜீவனோடு கூட நல்ல உற்சாகமா ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு ஆராதிக்க கிருபை தர முடியும். இன்னொரு முறை ஜெபம் பண்ணுங்க. நான் கண்ண முடி பலகர ஐயா தீயாச்சியால கட பகஜன கட பகஜன. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக எங்களோட பாடல்கள் ஜீவனோடு இருக்கட்டும். நாங்கள் கருத்தாய் ஜீவனோடு பாடட்டும். கைகளை ஜீவனோடு தட்ட கிருபை தாங்க ஆண்டவரே. சுவாமி ஸ்தோத்திர பலிகள் ஜீவனோடு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த கிருபை தாங்க. ஜீவனோடு ஜெபிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. திரபலகரவையாத்தியா ஆவியில் நிறவு பகுதியை ஆவியான பொறுப்பெடுக்கணுமே. திரபலகரவையாத்தியா ஆச்சியா ஜீவனோடு பாட கிருபை தர முடியா சோத்திரம் பண்ணுவோம். ஜீவனோடு கைகளை தட்ட கிருபை தர முடியா சோத்திரம் பண்ணுவோம். ஜீவனோடு சோத்திரம் பண்ண கிருபை முடியா சோத்திரம் பண்ணுவோம். இன்றைய நாள் தூதுக்காக எத்தனையோ பரிசுத்தவான்கள் அந்தந்த சபை நிலவரத்து கேட்டபடி காத்திருப்பார்கள். ஆனபடினால இன்றைய நாள் நம்முடைய சபையில் கொடுக்க போற தூதையும் நம்முடைய வார்த்தைகள் கிருபை உள்ளதா இருக்கட்டும். நல்ல கல்விமான கொத்த ஞானம் தரட்டும். நம்முடைய
வார்த்தைகள் அன்போடு வரட்டும், கண்டிப்போடு வரட்டும். கர்த்தர் இந்த நாளுக்கு ஏற்றதான நல்ல தூதுகளை குறித்து நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாய் போஷிக்கும்படியாக நல்ல ஜீவனோடு ஜெபம் பண்ணுவோம். இன்றைய நாள் நடக்கிற ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய தூதுகளை கர்த்தர் பொறுப்படுக்கணுமே, தூது பகுதியை நீ பொறுப்படுக்கணுமே ஆண்டவரே. அன்றே உச்சிதமான கோதுமையினால் எங்களை போஷிக்கணுமே, சூடான அப்பத்தினால் எங்களை திருப்தியாக வேணுமே ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, நல்ல தூது கொடுக்கப்பட வேணுமே, அன்போடு கண்டிப்போடு ஆண்டவரே. ஜனங்களுடைய ஆண்டவரே நிலவரங்களுக்கு ஏற்றபடி ஆண்டவரே சாப்பா, இந்த நாட்களில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன தூதை தருவீரோ அதை உட்கொண்டு நாங்கள் பலனடைந்து ஜீவிக்கக்கூடிய ஆண்டவரே நிலவரத்தை உருவாக்கி தாங்க ஆண்டவரே. திரபலகர தூது பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்தணுமே. ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஜீவனாய் இருக்கட்டும், ஒவ்வொரு வார்த்தையும் அன்பா இருக்கட்டும், ஒவ்வொரு வார்த்தையும் கண்டிப்பா இருக்கட்டும், ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஜனங்களுக்கு தெளிவாய் இருதயத்துல பதியட்டும் ஆண்டவரே, இருதயமாய் கற்பறையில் எழுதக்கூடியதாய் காணப்படட்டும் ஆண்டவரே. திரபலகர வியாத்தியாச்சியாலகடபகஜனகடபகியாத்தியா, திரபலகர வியாத்தியாச்சியாலகடபகஜனகடபகியாத்தியா, சோதா 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 சோதம் 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 சோத்ரம் சோதம் 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 தூது பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்த முடியாது, சோத்ரம் பண்ணுவோம். சோதம் 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 சோதரம் சோதம் 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 சோதரம் சோதம் 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 சோதரம் சோதம் 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 சோதரம் 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 சோதம் 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 சோதம். ஒரு புதிய அபிஷேகத்தை தேவன் கொடுக்க முடியாது, சோதரம் பண்ணுவோம். சோதம் சோதா 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 சோதம் 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 சோதம். தூது மூலமாய் நாம் ஜீவன் அடைய முடியாது, சோதரம் பண்ணுவோம். சோதம் 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 சோதரம் 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 சோதம் சோதரம் 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 சோதம் சோதம் சோதரம் 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 சோதரம். கர்த்தாவே, நீர் தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உம்மை ஆராதிக்க மூடு சந்தோஷப்பட நீர் ஒரு திறந்த வாசலை கொடுத்தீர். எத்தனையோ ரகசிய கிறிஸ்தவர்களுக்கு இந்த வாய்ப்பில்லை, எத்தனையோ நாடுகளில் கிறிஸ்தவ மார்க்கம் இல்லை, எத்தனையோ பேர் ஆலயத்திலிருந்து தூரமாக இருக்கிறார்கள். ஆனால் நீர் எங்களுக்கு இப்படி ஒரு சிலாக்கியத்தை கொடுத்தீர். ஆகையால் நன்றியோடு உம்மை மதித்து கைகளை தட்டி உம்மை ஆராதிக்க, உம்மை நேசிக்க, உம்மை உயர்த்த, உம்மை நோக்கி கூப்பிட கிருபை தாரும், பலனை தாரும், எல்லா தடைகளை மாற்றி எல்லாரையும் கொண்டு வரும் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல நடத்திப்புக்காரரை நீர் கொடுத்தீர், அவர்கள் மூலமாக எங்களை நீர் போஷித்தீர், ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி. இனிமேலும் நீர் காத்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. பாஸ்டருடைய பாடி பத்திரமாய் வந்து சேரும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. அவர் இந்த நிலத்தில் விழுந்து அவர் மிகுந்த கனியை கொடுக்கும்படியாக நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர், அதன்படியே நீர் செய்யும். இந்த சபையிலும் அப்படிப்பட்ட கனி எழும்பட்டும், ஆசீர்வதியும். இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என்னுடைய ஊற்றுகள் எல்லாம் உம்மில் இருக்கிறது.
ஆகையால் நான் பாட்டுகளை பாடி வாத்திய வாத்திய கருவிகளை வாசித்து என் ஆண்டவரை நான் உயர்த்திடுவேன் and for this reason I open my mouth and sing songs and play the instruments and I exalt my god இன்றைக்கு நாம் கை தட்டுகிறோம் என்றால் அது தாளத்திற்காக அல்ல அதுவும் ஒரு ஆராதனையின் ஒரு பகுதிதான் Today, if at all, if we clap our hands, it is not for the tune, but it is by through that we will exalt our God. இன்றைக்கு நாம் கவிதை வடிவத்தில் பாட்டுகளை பாடுகிறோம் என்று சொன்னால் நம்மே சந்தோஷப்படுத்த ராகத்தையும் தாளத்தையும் இசையும் ரசிக்கும்படியாக அல்ல. Now, if we sing this song in a poetic form, it is not to satisfy ourselves. அது தேவனை சந்தோஷப்படுத்தும்படியாக make the Lord to be joyful இந்த தேவனை ஆராதிக்கும்படியாக நமக்குள்ள சில ஊற்றுகள் உண்டு so there are some springs in our life so that we might worship the Lord even now அது நன்றியாக அது ஆராதனையாக அது தாழ்மையாக அது உயர்த்துகிற சத்தமாக நம்முடைய உள்ளத்திலிருந்து பொங்க வேண்டும் it should bubble within from our heart so that it might be a gratitude or exaltation or honoring god அந்த ஊற்றுகளும் அவரிடத்தில் தான் வருகிறது and even that springs it also comes from the lord எனக்கு தீர்க்கதரிசனம் வரம் எனக்கு 9 வரங்களில் ஒரு வரம் இருக்கும் என்றால் அந்த ஊற்றுகள் தேவனிடத்தில் தான் இருக்கிறது if at all I have a gift of prophecy among the 9 gifts even that spring it comes from the lord எந்த talent இருக்கட்டும் எந்த திறமை இருக்கட்டும் அந்த ஊற்றுகள் எல்லாம் தேவனிடத்தில் தான் வருகிறது whatever talents or whatever gifts we have all the springs it comes from the lord அவர் நமக்கு கொடுத்தார் அவருக்கு மகிமை செலுத்தும்படியாக நாம் வந்திருக்கிறோம் if he has given us and we have come here to glorify him ஆகையால் நாம் எல்லாரும் இந்த தெலுங்கு பாட்டில் இந்த ஊற்றுகள் எல்லாம் என் தேவனிடத்தில் இருக்கிறது என்று அவரை மகிமைப்படுத்தி பாடுவோமாக So let us all in this Telugu song let us sing that all our springs is in thee O Lord Yeah
vinichu paakalaila kodi vinichu kangavindrunda praarthichu pavitra deva ni balamu pavitra deva ni balamu pondi perigedenu pratidinamu pondi perigedenu pratidinamu Perhaps we might study well. Class first varugiravargalai irukkalam. We might be a person who comes first in the class. Velayil boss idathil nalla per vaanginavargalai irukkalam. In our workplace we might have a very good name with our boss. Aanal en oottrugal ellam avaridathil dhaan irukkirathu.
However, all my springs, it is only in the Lord. என் திறமையின் ரகசியம், என் வெற்றியின் ரகசியம், என் ஆண்டவர் மட்டுமே. The secret of my success, it is only my God. அப்போ அவரை கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்த நல்ல தருணம். And this is a very good opportunity to clap our hands and exalt him. போன வாரம் யாராவது நம்மை பாராட்டும்போது ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாமல் அந்த பாராட்டத்தில் நாம் எடுத்து சிரித்திருக்கலாம். Perhaps in the last week, if someone has appreciated us, we might have taken the glory to us, not giving glory to God. We may have stolen the glory. We have stolen the glory that is have to belong to God. ஆண்டவர் மன்னிக்கட்டும். Let God forgive us. இப்பொழுது நாம் அவருக்கு மகிமை செலுத்துவோமாக. But now let us offer glory due unto him. எல்லா கனம், எல்லா மகிமை, எல்லா துதி, எல்லா புகழ்ச்சி, எல்லா மாட்சிமை என்னுடைய ஆண்டவருக்கு. All glory, honor, praises and majesty, let it belong only to my God. ஆகையால் ஆறாம் சரணம் இப்படி சொல்லுகிறது. And the sixth stanza says like this. அவருடைய அன்பை நான் நினைக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக விந்தையாக இருக்கிறது. When I consider his love, how great and amazing it is. ஆகையால் என்னுடைய ஜீவியத்தை, என்னுடைய ஆத்துமாவை, என்னுடைய சரீரத்தை அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். So I yield in my life, I yield my body, spirit and soul to do his will. அந்த பல்லவியை நாலு முறை நாம் பாடப் போகிறோம். So we are going to sing this chorus four times. என் ஊற்றுகள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறபடினால் நான் கைகளை தட்டி வாத்திய கருவிகளை வாசித்து நான் ஆண்டவரை உயர்த்துகிறேன். Because all my springs is in him, I play the instruments and clap my hands and I open my mouth and sing a song unto him. நம்முடைய இயேசு நம்மத்தில் தான் இருக்கிறார். Our Jesus is very well in our midst. நாம் எப்படி வீட்டிலிருந்து வந்தோமோ அவர் பரலோகத்தில் நம்மத்தில் இறங்கி இருக்கிறார். As we came to this place from our house, he has come here from heaven. ஆகையால் நாம் கண்டிப்பா ஆண்டவரை சேர்ந்து கைகளை தட்டி ஆராதித்து பாட வேண்டும். So surely we should clap our hands and we should exalt our God and sing this song. நம்மத்தில் இருக்கிற ஆண்டவரை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவதுதான் நமக்கு அழகு, ஆண்டவருக்கும் அழகு. It is only a beautiful thing if we all together we sing a song unto the Lord who is in our midst. ஒருவேளை நீங்கள் ஓரத்தில் இருக்கலாம், உங்களுடைய குரல் நல்ல அழகான குரலா இருக்கலாம், அதை வைத்து ஆண்டவரை உயர்த்துங்கள். யாரு கேட்காவிட்டாலும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஆராதனை ஆண்டவர் கண்டு கொண்டிருக்கிறார். Perhaps you might be in the corner of this hall, you might have a very good voice to sing, you sing with that voice to the Lord and God sees the heart and he is exalted. நாம் எல்லாரும் ஆண்டவரை சேர்ந்து உயர்த்துவோமாக. So let all together, let us exalt him. நான் 4 முறை இந்த பல்லவியை பாடப் போகிறேன். We are going to sing this chorus 4 times. என் ஊற்றுகள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. All my springs is in him. ஆகல் எல்லா மகிமை அவருக்குரியது. So all glory is only to him. இப்படி அதற்கு பிறகு ஆறாம் சரணத்தை, இப்படி அவர் என்னை நேசித்தபடியால் என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவருடைய சித்தத்தை செய்யும்படி ஒப்புக்கொடுக்கிறேன். And in the sixth stanza, because he has done this, because he has loved me, I yield my spirit, soul and body unto him. வில்லியம் கேரி அவருக்கு ஒரு ஊற்று இருந்தது. ஆனால் இங்கிலாந்து தேசத்திலிருந்து இருந்திருந்தால் இங்கிலீஷ் பாஷை மாத்திரம்தான் தெரிஞ்சிருக்கும். இந்தியாவுக்கு வந்ததுனால 27 பாஷைகளை கற்றுக்கொண்டார். வில்லியம் கேரி, if at all he was in England, he had only a spring and he would have known only one language in England, but because he came to India, he was able to speak around 28 languages. ஆண்டவர் சில கஷ்டங்களின் பாதையில் நம்மை கொண்டு போவார். God will lead us sometimes in a way that is very difficult. அதுதான் 4 சரணத்தில் பாக்க அழுகையின் பள்ளத்தாக்கின் ஊடாக கர்த்தர் என்னை கொண்டு போவார். And that is what in the fourth stanza says, he leads me in the valley of Baca. அங்கே நான் கண்ணீர் வடித்து நான் ஜெபிப்பேன். And there I will shed my tears and I will pray. அங்கே பரிசுத்தாவியின் பலனை நான் பெற்றுக்கொள்வேன். There I will receive the power of the Holy Spirit. அதனால அந்த அந்த ஊற்றுகள் அந்த கண்ணீரில் தான் சில நேரத்தில் வெளியே வரும். And this spring it will come into that hole, from that hole. அங்கே நமக்குள் சில வெளிப்படாத ஊற்றுகள் உண்டு. ஆண்டவர் சில சோதனைகள் அதை வெளியே கொண்டு வர போகிறார். So there are some fountains or springs that is not yet manifested, but God will reveal it and break it through trials. அப்படி சோதனைகளை அனல் மூட்டக்கூடிய ஊற்று, சாரி, ஊற்றுகளை அனல் மூட்டக்கூடியதான சோதனைகள் வழியாக ஆண்டவர் என்னை கொண்டு போனாலும் பரவாயில்ல, கொண்டு போகட்டும், அது கர்த்தருடைய சித்தமானால். போன வாரத்தில் கேட்ட
கேட்டது போல அந்த பாடுபடுகிற சிந்தையோடு கூட நான் அந்த அந்த சோதனையோடு அசல்ல ஆயத்தமா இருக்கின்ற எத்தனை பேர் மனப்பூர்வம் தெரிவிக்கிறீர்கள் How many of you accept it wholeheartedly if at all God has to break that fountain only through trials as we heard in the last service that through sufferings if at all God has to do I yield myself totally to it How many of you say that கரங்களை உயர்த்துங்கள் Lift up your hands கர்த்தர் அவருடைய ஊற்றுகளை நம் மூலமாய் வெளிப்படுத்த போகிறார் So God is going to reveal his fountains through us சில புதிய திறமைகள் சில புதிய வரங்கள் புதிய அதிகாரத்தை கர்த்தர் நம் மூலமாய் வெளிப்படுத்த போகிறார் ஆமென் God is going to manifest through new abilities talents and gifts through this fountain ஆகையால் அந்த பல்லவிய நான்கு முறையும் நான்காம் ஆறாம் சரணங்களை நாம் பாடுவோமாக So let us sing the chorus four times and let us sing the fourth and the sixth stanza na utalaniyunu de devuni andu unnaviye kada nee paattale paaduchu vaidyam vaichinaadu nee pogadegenu amen uyarthuvom aandavar uyarthuvom utalaniyunu devuni andu unnaviye kada nee paattale paaduchu vaidyam vaichinaadu nee pogadegenu பல்லவி நா உட்டலனியனு தேவனியந்து உன்னதியேகரா பாதல பாடு வைத்தியமாயிச்சு நாது நிபகரதனு நா உட்டலனியனு தேவனியந்து உன்னதியேகரா பாதல பாடு வைத்தியமாயிச்சு நாது நிபகரதனு நமகரா மக சதுரா நமகலதுடா ஓரியா ஷபங்கர மங்கலமான் யாதுரே போன மாசம் படப்பையில் நடந்ததான அந்த எழுப்புதல் கூட்டத்தில் ஆண்டவர் என்னோடு பேசினார் In the revival meeting last month at Padappai God spoke to me எத்தனையோ கேட்டகரீஸ் ஆஃப் மியூசிக் அதாவது எத்தனையோ வகையான இசைகள் உண்டு There are so many categories of music gospel music gospel music traditional music பாரம்பரியமான மியூசிக் கிளாசிக்கல் மியூசிக் can say that same thing classical music இப்படி எத்தனை ஆண்டு சொன்னார் நான் உன் மூலமா ஒரு புதிய மியூசிக் ஆரம்பிக்க போகிறேன் and god said to me i'm going to start through you a new music அபிஷேகம் பண்ணப்பட்ட மியூசிக் a music that is anointed by god என்ன தெரியுமா do you know what it is ஒரு சுரமண்டலக்காரன் அவருடைய சுரமண்டலத்தை கொண்டு வந்து வாசிக்கும்போது எலிசாவின் மேல் அபிஷேகம் வந்தது அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார் and when a harper when he came and he played the harp and the anointing came down and he prophesied தாவீது சுரமண்டலத்தை வாசித்த போது சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவி வெளியே போனது when david played the harp the evil spirit that in saul it came out உங்களுக்கு எந்த வாத்திய கருவிகள் வாசிக்க தெரியாமல் இருக்கலாம் perhaps you might you do not know any you not have no ஆண்டவர் நமக்கு 10 நரம்பு வீணையை தந்திருக்கதா நம்முடைய ரெண்டு கை but god has given the 10 string instruments that is our two hands அதை தட்டினால் போதும் அதை தட்டி பாடினால் போதும் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மூலமாய் இறங்கும் it is enough that we clap that hands and sing the power of god will descend upon us அதை தட்டி ஆண்டவரை உயர்த்தினால் போதும் பேய் ஓடிவிடும்
and when we clap our hands and when we exalt our God, demons will flee. கத்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆராதனை நம்மத்தில் அவர் பொழிய போகிறார். So God is going to present such an anointed worship in our midst. அப்படிப்பட்டதான விசுவாசமுள்ளவர்கள் கைகளை தட்டி மறுபடியும் அந்த பல்லவியை நாம் பாடுவோமாக. All those who have such a faith, let us clap our hands and let us sing the chorus once again. ஆறாம் சரணத்தை பாடி நம் பல்லவியை பாடுவோமாக. Let us sing the sixth stanza and then sing the chorus. இப்படிப்பட்ட அன்பை என்மேல் பாராட்டினதான ஆண்டவருக்கு நான் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்னுடைய 10 நரம்பு வீணை கையை நான் ஒப்புக்கொடுக்கிறேன். I yield my 10 strings instruments and also my spirit, soul and body to God who is loving me with such a love. நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த ஆறாம் சரணத்தை பல்லவியும் பாடுவோமாக. So let us all together sing the sixth stanza and the chorus. பரிசுத்த பவுல் தீமோத்தியிடத்தில் சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிற வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. And St. Paul writing to Timothy, he says, kindle the gift that is within you. ஊற்றுகள் உள்ள இருக்கும் பூமிக்குள்ள ஆனா தோண்டி எடுக்க வேண்டும். And there are fountains and springs in you, but you should dig it out and bring it out. நம்மத்தில் ஆண்டவர் இருக்கிறார். In a God is in our midst. அவரை கைகளை தட்டி ஆராதிக்கும் போது நாம் தோண்டுகிறோம். And when we clap our hands, when we worship, we dig that pit. ஆண்டவருடைய வல்லமை கிருபை சமூகம் நம்முலமாய் வெளிப்பட போகிறது. The presence of God is our glory and his grace, it will be manifested through us. நாம் எல்லாரும் பாடுவோம் ஆறாம் சரணம். Let us all sing the sixth stanza. வல்லமை பெருகிக் கொண்டிருக்கிறது. உன் கையால சத்தத்திலிருந்து வல்லமை பெருகிக் கொண்டிருக்கிறது. Thank you Lord, we thank you Jesus. Praise you Lord, thank you Jesus. We praise you Lord. Tidamankarau shabaka tudankala maniyatre. Esapas stotram Yesuve, stotram Yesuve. Thank you Jesus. We praise. Thank you Lord, we thank you. அடுத்த மலையாள பாட்டை நாம் பாட போகிறோம். We are going to sing the next Malayalam song. இந்த பாட்டை ஏன் செலக்ட் பண்ணினேன் தெரியுமா? Do you know why I selected this song? நம்முடைய தலைமை பாஸ்டர் பாடின கடைசி பாட்டு. அவருடைய வியாதி நேரத்தில் மரிப்பதற்கு முன்பாக இந்த பல்லவியை தான் அவர் பாடினார். Beloved chief pastor, before he died, this is the last chorus that song he was singing. வியாதி நேரத்தில் முறுமுறுப்பு வரவில்லை. In times of his sickness, he did not have any murmuring. நல்ல வேதனை இருந்தது. He had a very painful thing in him. ஆனால் மனவாளனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவராக அவர் அந்த நேரத்திலும் பாடிக்கொண்டிருந்தார். But he being filled with the love of the bridegroom, he was able to sing even in that time. லேசான உபத்திரவம் நித்திய மகிமை என்று சொல்லி சொல்லி அவர் மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார். And he was just repeating saying it is a light affliction but it is eternal glory, and he repeated that same thing and he entered அவர் முன்னாடி போனார், நாம் பின்னாடி போக போகிறோம். And he has went before
before us, we are going to follow him. இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த பூமியை விட்டு நாம் எல்லாரும் போக போகிறோம். Yet a few more days, we are going to leave this world. ஆகல் அந்த நம்பிக்கையோடு, அந்த சந்தோஷத்தோடு, மனவாளுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமாக. So let us with that hope and let us with the joy of the bridegroom, let us lift him and sing this song. அதிசயம் இயேசுவின் ஸ்நேகம் ஆனந்தமே ஆயதின் தியானம் ஆனந்தமே ஆயதின் தியானம் ஆழமுயரம் நீளம் மீதி ஆழமுயரம் நீளம் மீதி நிறையுமே என்னும்
ஸ்துதி ஸ்தோத்திரம் நான் ஏகமே ஸ்துதி ஸ்தோத்திரம் நான் ஏற்றுக்கொள்ளுதாமே ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே மறந்தாலும் துணி மறக்குகிறாலும் நீ என்னே மறக்குகிறாலும் நீ என்னே வரச்சல்லோது வரச்சல்லோது கையில் வாக்கு மாறாத மகேஷன் வாக்கு மாறாத மனமனாலி பிரேமத்தாலே மனமனாலி நாம் எல்லாருடைய ஜீவியத்தில் சோர்ந்து போகிற நேரங்கள் உண்டு. In all our life there are times where we faint. இதற்கு மேல என்னால் முடியாது என்று சொல்லக்கூடிய நேரங்கள் உண்டு. There are so many times where we are able to say I cannot do any more. அவிசுவாசமும் பின்மாற்றமும் வருகிற நேரங்கள் உண்டு. There are times where we get unbelief and backsliding. அப்படி என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். And all those who say that such times have come in my life lift up your hands. கிட்டத்தட்ட நாம் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் கைகளை போட்டு. Almost we are all been affected. ஆனாலும் இன்றைக்கு இருக்கிறோமே. But somehow we are existing even now. எப்படி வந்திருக்கிறோம் தேவ சமூகத்தில்? How we have come to the presence of God. நாலாம் சரணம் சொல்லுகிற தளர்ந்து போகிற நேரத்தில் என்னை தாங்கின புயங்கள் உண்டு. And the fourth stanza says in times where I have been weary and faint there are arms that sustained me. மத்தியில் இருந்தவர்கள் எத்தனை பேர் இப்பொழுது இல்லை? And people who were in our midst they are no more now. நமக்கு விரோதிகளாக இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? There are so many enemies here. Those who were here have now become our enemies. There were so many enemies who were here, there are no more. அப்படி இருந்தால் கர்த்தர் நம்மை கிருபையால் பாதுகாத்தார். And even if that is so, God has preserved us graciously. நாம் நெடும்புழங்கால நின்று அதற்காய் நன்றி செலுத்த போகிறோம். We are going to stand upon our knees and we are going to thank unto him. தளர்ந்து போன நேரங்கள் எனக்கு வந்திருக்கிறது என்று கை தூக்குனீர்களே, அப்படிப்பட்டவர்கள் முடிந்தால் நெடும்புழங்கால நில்லுங்கள். And all those who said there are times that I have been weary, lift up your hands. Who have lifted up their hands
Please be on your knees. And the naalam saranam solugiradhu ipdi than thalarndu pona nerathil ummudaiya buyam enne but devanudaiya samugathil thaangitre. And in those times of weariness your arms your presence they sustained me. Aagyal ummudaiya anbinal nirappappattavanaga nirappappattavalaga naan samasthayum ellavathum umakku tharugire. And because of that being filled with your love and I give my all to thee. Aagyal endha vaathiya karivigal vaasikka vendam kaigale tatta vendam meduva andha pallaviye dhyanithu aandavarku nandri seluthumbadiyaga gavanam seluthu paaduvoma. Let us not clap our hands and let us not play music but let us meditate upon this chorus and with all gratitude let us sing this chorus. Aandavar nammathil nadandhu kondaye irukkirar. God is moving and walking in our midst. Endrekkellam avar nammai paadugaathar avarude buyatha neetti nammai thaanginar endra avarku nalla ninaivu undu namakku ninaivu irukkirada. And do we all have any remembrance for all the times that where he sustained us in times of our weariness? Nam pona vara padnam ethaneyo paavangal avar mannithu marandar. And last week we sang this chorus he has forgiven us so many sins. Settu poi viduven endru nenaithom uyirod irukkrom. We thought that we would have died but still we are alive. Indha sabaiya marakka vendum endru nenaithom indraikkum vandu irukkrom. We have even thought that we should forget this church but now today we have come here talarna neram thiruvujamadina thaangi eduthu thaadanodiruthaan thaangi eduthu thaadanodiruthaan tharunne naada samastavum njan tharunne naada samastavum njan divya sneha enneyum divya ini oru murai thalarna neram thirumajamadina thaangi eduthu thaangi vegamaga nandri seluthugira aandavare engale thaangi nadathinavarku nandri yesappavukku nandri aandavare tarunne naada samastavum njan tarunne naada samastavum njan divya snehathaal enneyum divya snehathaal ஏழாம் சரணம் அப்படியே ஏதுமில்லை ஏதுவானிரத்தில் ஏழமேல் வச்ச ஸ்நேகமதோர்த்தால் ஏழமேல் வச்ச ஸ்நேகமதோர்த்தால் ஏகும் மேல் ஸ்துதி ஸ்தோத்திரம் ஞான் ஏகும் மேல் ஸ்தோத்திரம் ஞான் ஏற்றுக்கொள்கானி என் பிரியா நம்முடைய நன்றி பலிகளை ஆண்டவரிடத்தில் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். Let us we are offering sacrifices of thanksgiving unto God. பலியை ஏற்றுக்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். The Holy Spirit of God who accepts the sacrifices he is moving in our midst. எங்கே பலிகள் இருக்கிறதோ அங்கே பக்கத்தில் அவரும் இருப்பார். Where there is sacrifices there he is very close to that. எங்கே பலிகள் செலுத்தப்படுகிறதோ அங்கே உள்ளே இருப்பார். And where the sacrifices offered he is inside that. ஏற்றுக்கொள்கானி என்று பாடினோமே அவர் ஏற்றுக்கொண்டே இருக்கிறார். We sang that oh lord accept me he is accepting us. ஆவியானவர் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். And therefore he is moving in our midst. பலி செலுத்தினவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை அனுபவியுங்கள். All those who offered sacrifices experience the power of God. அமனரந்தி அங்க சங்கரியானத்தில் அத்தலங்கரமானாய தூர்கதா நெக்குரி பசோரிய தலைய சக்தி நக்கரமானிய தீரா மௌஷமா கத்திரா கரா நாதுரே shama karama kalama natre tidarama shama karama natre riyama natre aa aa
Nirandara Sangar Kanagrada Shirabal Ankarandila Karama Nera Saduria Manantre Katina Sagira Mankalaniana Mankara Tuda Nedarunda Rama Sanguram Tinan Kalania Tuda Jesus Nimankanantanaka Shamana Tuda Tiranasyan mantalan karana thura Aswantrangal pasikta nantunam kashamtina ஆரம்பத்தில் சவுலுக்கு நல்ல அபிஷேகம் இருந்தது. In the beginning Saul had a very good anointing. தீர்க்கதரிசனம் சொல்லுவார். And he used to prophesy. பிரச்சனை வந்தால் அபிஷேகம் இறங்கினது. யுத்தம் நேரத்தில் அபிஷேகம் இறங்கி ஒரு மாடு எடுத்து 12 துண்டாக வெட்டி சகல கோத்திரங்களுக்கும் அனுப்பி எல்லாரும் சேருங்கள் உடனே மரியாதையா என்று அதட்டி அதிகாரம் செலுத்தினார். In times of troubles and in times of battle he took an oxen and slew it in 12 pieces and he sent to all the tribes saying you all should come and he challenged them. ஆனால் சாகும்போது அபிஷேகம் பண்ணப்படாதவரை போல் செத்தார். But when he died as though he was not anointed. பரிசுத்தவானே உன் அபிஷேகம் எங்கே? Oh saint of God where is thy anointing yutta veerana kattudi yuttangalai nadappikkumbadi alaikkappattavargalai abhishekam enge oh soldier of Christ who are called to do the battles of the Lord where is thy anointing saul epol pinmaatram vandirukkirada is the backsliding has come like saul suyamai nadandhu suyadinamai kiriyai seidhu abhishekathai ilandhu ukkandukondirukkiraya are you seated here because you have done by your own will and self will and you have lost your anointing unakkum deva உனக்கும் இடையில் பாவம் நிற்கிறது பிசாசு நின்று கொண்டிருக்கிறது between you and your god sin is in between and the devil is sitting there ஒன்று அந்த பிசாசை அடட்ட வேண்டும் அல்லது அந்த பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டும் either you should rebuke the devil or you should confess that sin கிரீடத்தை இழந்து மரிக்காதே do not die by losing your crown நீ ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் You are anointed as a king. உனக்கு அதிகாரம் உண்டு. You have an authority. உன் வாயின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு. There is authority in the words of your mouth. உன் அல்லேலூயா ஆர்ப்பரிப்பில் அதிகாரம் உண்டு. There is authority in the shout of hallelujah. உன் அன்ய பாஷையில் வல்லமை உண்டு. There is power in the unknown tongue. நீ அதை இழந்து சாதாரண மனுஷனை போல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். You have been seen as an ordinary man having lost all this authority. உன்னை புதுப்பிக்க கர்த்தரிடத்தில் கர்த்தருக்கு மனது உண்டு உனக்கு மனது இருக்கிறதா? And God is always desirous to renew you but do you have the mind of that நீ சவுலை போல் மரிக்க கூடாது you should not die as Saul இப்பொழுது உன்னை புதுப்பிக்க கர்த்தருடைய வல்லமையோடு கூட வந்திருக்கிறார் God has come here to renew you by his power so he has come in our midst Orama shaddilantina daraba strangela barna swadaramania Ramankana shama karani atura Ya baba baba di
சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடுங்க, யாரும் கண்ணை திறக்க கூடாது. அப்பா அம்மா எல்லாம் முட்டில நிக்கிறாங்க, நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாம் முழங்கால் போடுங்க, எல்லாம் முழங்கால் நில்லுங்க. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுடைய சோதனை வரும்போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் செல்ல போகிறார். கோணலானவைகளை அவர் செவையாக்க போகிறார். உன் சோதனை உன் மாம்ச பலத்தினால் நீ சந்திக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வல்லமை இறங்கும் பொழுது வெள்ளம் போல் சத்ரு வந்தாலும் உனக்குள் இருக்கிற ஆவியானவர் கொடியேற்றுவார். ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த நம்பிக்கையோடு களி கூறுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுங்கள். அதே அபிஷேகத்தோடு நாம் தமிழ் பாட்டை நாம் பாட போகிறோம். We are going to sing the Tamil song with the same anointing. உலகத்தின் வல்லமைகள் பறந்து போகட்டும். Let all the powers of the world flee away. உலக சிந்தை நம்மை விட்டு அகன்று போகட்டும். Let all worldly mindedness be removed from us. இந்த அபிஷேகத்தினால் நிரம்பி பாடும்பொழுது, when we sing this song being filled with his anointing, நம்முடைய ஆவி பரலோகத்தில் இருக்க போகிறது. Our spirit will be in heaven. நம்முடைய ஆவி பரலோகத்திற்கு உயர போகிறது. Our spirit is going to ascend into heaven. ஆகையால் நாம் எல்லாரும் பரலோகத்திற்கு போய் அங்க போய் பாட போகிறோம் இப்பொழுதே. ஹalleluya. So now we are all going to go to heaven and from there we are going to sing this song.
ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே இந்த பூமி ஒரு சொந்த முகம் ஜோதியாது எல்லாம் இன்பம் தரும் கருணை மிகு
இப்பொழுது நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். Now you are shedding tears. உன் சத்துரு சிரித்துக் கொண்டிருக்கிறான். And your enemy is laughing at you. ஆனால் நீ கர்த்தரை அண்டிக்கொள். But you lean on to God. அவரை இறுக பற்றிக்கொள். You cling on to him. அவரையே நம்பிக்கொள். You trust in him. கடைசி சந்தோஷம் உன்னுடையதாய் மாறும். The last joy will be yours. நிரந்தரம் சந்தோஷம் உன்னுடையதாய் மாற போகிறது. That permanent joy will be yours. பெரிய சந்தோஷம் உன்னுடையதாய் மாற போகிறது. That great joy will be yours. அன்றைக்கு உன் சத்துரு வாழ போகிறான். On that day your adversary will cry. உன் குடும்பத்தை ஒடுக்குகிற தீய சக்திகள் லஜ்ஜையடைந்து ஓட போகிறது. And your all the evil powers that trouble your family will flee away. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அன்னாலே அன்பினக் ஆனந்தமே இயேசு அன்னாலே அன்பினக் ஆனந்தமே ஓ ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அன்னாலே அன்பினக் ஆனந்தமே இயேசு அன்னாலே அன்பினக் ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அன்னாலே அன்பினக் ஆனந்தமே இயேசு அன்னாலே அன்பினக் ஆனந்தமே ஆனந்தமே Light affliction will it can it be compared to the eternal weight of glory to come? And the days are coming where all this trials will be like water. My child, for my name's sake, you have to suffer so many reproach and problems. You rejoice and be glad. And you will have the due reward in eternity.
கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடி அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடு என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says that you run your race so that no one can take your crown. Jesus. கர்த்தருடைய சமூகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கலக்கங்களை மாற்ற, நம்முடைய கண்ணீரை துடைக்க தேவன் நம் மத்தியில் இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சத்ருவை சந்திக்க, அவனோடு ஒளிமுக வாசலில் பேச, அவனை எதிர்க்க, அவனை முறியடிக்க, அவனை ஜெயிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சுருக்கமாக ஜெபம். இந்த கருமையான காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவர், இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தாவே, பரிசுத்த அலங்காரத்துடன் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் இந்த காலை வேலைகள் பாராட்டின கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த வனாந்திர பாதையில கர்த்தாவே ஆண்டவரே வந்ததான துன்பங்கள் கர்த்தாவே, தொல்லைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே உமக்காக சகிக்கவும் கர்த்தாவே சத்தாவே நாங்கள் முற்றிலுமாய் பாடுகளின் சிந்தைக்கு ஒப்புக் கொடுக்கவும் கர்த்தாவே. நீ இந்த காலை வேலை நீ பேசிக்கொண்டு இருக்கிறபடினால், இந்த கடைசி நாட்கள் எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறபடினால் உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக கர்த்தாவே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறபடினால் உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் சீக்கிரமாய் வந்து வரப்போகிறீர் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உம்முடைய ஸ்தலத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாய் உம்முடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறபடினால் ஆண்டவரே நாங்கள் இந்த நாட்களில் கர்த்தாவே ஆண்டவரே பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாங்கள் ஓடும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடினால் உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கால ஆராதனையுடைய மீதியான பகல் நம்முடைய கரத்தில் தருகிறோம். ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி தர முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சீயோனிலே சிங்காசனத்திலே கர்த்தாவே நீர் பேச முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களையும் உள்ள இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற எங்கள் அன்புள்ள ஆண்டவர் கர்த்தாவே, ஒவ்வொரு இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நீர் ஆண்டவரே சீயோனிலிருந்து நீ வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதாய் அதிகாரம் உள்ளதாய் ஆண்டவரே வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய தாசரை வல்லமை ஆயிடுத்து பாவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். வாக்குவளம் உண்டாக்கி தர முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஜீவித்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர எங்களுக்கு கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி பெருமையாக்கும் கருத்தில் தருகிறோம். சகல பரிசுத்தருடைய ஆராதனை முற்றுமாய் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு நாம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். When the Lord shall come in heavenly glory with the angels shining forth in crystal fair, will you meet me at that hour when the saints shine forth in power at the festal gathering in the air? We shall greet the Lord of glory. Oh, how rapturous will it be when the shadows flee and dawn is breaking. Arise to hail eternity. Hear the angels sound the trumpets sweetly, and the heavens swell with music rich and rare. When the saints from every land meet with Christ, a chosen band, in the morning of our joy up there, we shall greet the Lord of glory. Oh, how rapturous will it be when the shadows flee and dawn is breaking. Rise to hail eternity. Through the ages was the Father longing when salvation's work on earth be seen complete. Then together jewels fair, sanctified of sin and care, how amazing here for saints to meet. We shall greet the Lord of glory. Oh, how rapturous will it be when the shadows flee and dawn is breaking. Rise to hail eternity. When the Lord shall come for chosen virgin, in the twinkling of an eye be bright at dawn.
there within the riven veil, never more to err and fail, when our bodies be like His transformed. We shall greet the Lord of glory, oh how rapturous will it be, when the shadows flee and dawn is breaking, rise to hail eternity. Hark the hallelujah shouts in glory, hear all heaven sing with joy unnaturally. See how Jesus welcomes there, loving bright His fellow heir. They are those who chose the narrow way. We shall greet the Lord of glory, oh how rapturous will it be, when the shadows flee and dawn is breaking, rise to hail eternity. We shall greet the Lord of glory, oh how rapturous will it be, when the shadows flee and dawn is breaking, rise to hail eternity. சீக்கிரத்தில் எல்லாமே மாறப்போகிறது. Soon everything is going to change. நம்முடைய உடை மாற போகிறது. Our dress is going to change. இப்படி நம் உடை உடுத்த மாட்டோம். மகிமை உள்ள வினோதமான பரலோக வஸ்திரம். And we will not be adorned like this, but we will be adorned with a glorious and new garment. சரீரமே மாற போகிறது. And our whole body is going to change. நம்மோடு கூட இருக்கிறவர்கள் மாற போகிறார்கள். And all those who are with us, they will also change. நம்முடைய வீடு மாற போகிறது. Our houses will change. பூமியே மாற போகிறது. And the whole earth is going to change. நாம் காண்கிற காட்சிகள் மாற போகிறது. The sight that we see is going to change. எல்லா பிரச்சனைகள் கண்ணீர்கள் மாற போகிறது. All our problems and all our tears will change. மகிமின் தேவனை நாம் தரிசிக்க போகிறோம். We are going to see the God of glory. அந்த நேரத்தில் நிழல்கள் நீங்கி விடியற் காலம் உதிக்கும் போது rise to hail eternity, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை. அதாவது ஒரு இமைப்பொழுதல், நாம் இங்க நின்று கொண்டிருக்கிறோம், அடுத்த செகண்ட் பரலோகத்தில் கிறிஸ்து முன்பாக நின்று hail eternity என்று நாம் ஆண்டவரை பரலோகத்தை வரவேற்க போகிறோம். And when the shadows flee and the dawn is breaking, rise to hail eternity is that in a moment, in a twinkling of an eye, we are going to be disappeared, and when we are going to heaven and we are going to shout hail eternity. ஒரு செகண்ட் இங்க இருக்க போகிறோம், அடுத்த நொடி பரலோகத்தில் நாம் இருந்து நித்தியம் ஆரம்பிக்க போகிறது. One second we will be here, but the next second we'll be in heaven, and we are going to hail eternity in heaven. ஐந்தாம் சனத்தில் nuptial day, அதாவது நம் விவாக நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. In the fifth stanza it said about nuptial day, it is the day of our wedding. முழு பரலோகத்தில் இருக்கிற கோடி கணக்கான மக்கள் சூழ்ந்திருந்து பார்க்கும்போது இயேசு அவருடைய மனவாட்டியை அழைக்க போகிறார். And when the whole world is gathered there in heaven, and amidst there God the bridegroom, he is going to call his bride. அந்த கூட்டத்தார் மத்தியில் நம்முடைய தலைமை பாஸ்டர் பாஸ்டர் வெஸ்லி அவர்களும் இருப்பார். And even him among the group, our beloved chief pastor is also, Pastor Wesley also is going to be there. அந்த மனவாட்டி யார்? And who is that bride? உலகத்தை நன்றா அனுபவிக்கிறவர்கள் மனவாட்டியா மாற முடியாது. All those who enjoy this world in a very good way, they cannot become the bride. அவர்கள் இடுக்கமான பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் என்று பாட்டு சொல்கிறது. And the song says they have chosen the narrow way. இதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். And for this reason God has called you and me. அந்த மகிமையின் ஆண்டவரே நானும் வாழ்த்த போகிறேன். And we are also going to greet the Lord of glory. வருகை வருகை என்று இயேசு மனவாட்டியை வெல்கம் பண்ணும்போது நானும் அந்த மனவாட்டி கூட்டத்தில் இருக்க போகிறேன். And when all are going to welcome that bridegroom, we are also going to join that group. அன்றைக்கு இந்த பெரு கூட்டத்தின் மத்தியில் இயேசுவை நோக்கி நாம் எல்லாரும் நடக்கும்போது சூழ்ந்திருக்கிற அத்தனை பேர் அல்லேலூயா அல்லேலூயா என்று, அதுதான் பரலோகத்தின் wedding march. And when all the groups are gathered together and we are headed to heaven, when everyone shouts hallelujah, and that is the shout and that is the wedding march in heaven. Hark the hallelujah shouts in glory, hear all heaven sing with joy on nuptial day. See how Jesus welcomes there, loving bride His fellow heir. These are those who chose the narrow way. Chorus.
We shall greet the Lord of glory. Oh, how rapturous will it be when the shadows flee and dawn is breaking. Arise to hail eternity. We shall greet the Lord of glory. Oh, how rapturous will it be when the shadows flee and dawn is breaking. Rise to hail eternity. இன்றைக்கு கண்களை திறந்தால் நம்முடைய ஆண்டவரை பார்க்க முடியாது. Today when we open our eyes we cannot see our God. கண்களை மூடினால் கொஞ்சம் தெரிகிறது. But we close our eyes we can see him a little. ஆனால் சீக்கிரத்தில் மகிமையின் ஆண்டவரை நாம் நேரடியாக கண்களை திறந்து பார்க்க போகிறோம். But very soon we are going to see our God of glory face to face. மற்றவருடைய கண்களால என் கண் அவரை பார்க்க போகிறது. It is not with strange eyes, it is my own eye that is going to see my God. We shall greet the Lord of glory. Oh, how rapturous will it be when the shadows flee and dawn is breaking. Rise to hail eternity. We shall greet the Lord our glory. Oh, how rapturous will it be when the shadows flee and dawn is breaking. Rise to hail eternity. We shall greet the Lord of glory. Amen. Oh, how rapturous will it be. Hallelujah. When the shadows flee and dawn. Hirama shama karamanya. Oh, ramaka shaba katudan kalama shabari anamanka tuda. Thank you, Lord. Stotram Yesuve. Oh, riabau shadina mankara mankalamanya tuda. Thank you, Jesus. We praise you. நம்முடைய ஆண்டவரை நாம் சந்திக்க போகிறோம். Yes, we are going to meet our God. அந்த நாள் தூரம் அல்ல. That day is not far away. நம்முடைய காலத்தில் அந்த நாள் வெளிப்பட போகிறது. Even in our times that day is going to be revealed. உலகம் ஒரு பெரிய இருட்டுக்குள் பிரவேசிக்க போகிறது. The whole world is going to enter into great darkness. நாம் மகிமையின் தேவனை தரிசிக்க போகிறோம். But we are going to see a God of glory. ஆகல் உலகத்தை அதில் உள்ளவைகளை வெறுத்து வாழ்வோமாக. So let us live by hating the world and the things of the world. பேச வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். வெளிப்படுத்தல் 12 முதல் 5 வசனங்களை வாசிப்போம். Let's read from Revelation chapter 12 from the first 5 verses. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றிலொரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. And there appeared a great wonder in heaven, a woman clothed with the sun and the moon under her feet, and upon her head a crown of 12 stars, and she being with child cried, travailing in birth and pain to be delivered. And there appeared another wonder in heaven, and behold, a great red dragon, having 7 heads and 10 horns and 7 crowns upon his heads, and his tail drew the third part of the stars of heaven, and it cast them to the earth. And the dragon stood before the woman which was ready to be delivered, for to devour her child as soon as it was born. And she brought forth a man child who was to rule all nations with a rod of iron, and her child was caught up unto God and to his throne. நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் உண்டு. There is one important thing that we have to consider. ஆதாமில் இருந்து இதுவரைக்கும் ஒவ்வொரு காலத்திலும் எத்தனையோ மனுஷர்கள் பிறந்தார்கள் மரித்தார்கள். Right from Adam till now there are so many men they were born and they died. நாம் கையில் வைத்திருக்கிற அந்த வேதமானது எல்லா
காலங்களில் இருக்கிற எல்லா மனுஷர்களோடு பேசுகிறது. The scripture that we have in our hands, it speaks to anyone in every dispensation. நித்தியத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களோடு கூட நாம் அங்கே நித்தியத்திற்கு போன பிறகும் நாம் வேதத்தை வாசிக்க போகிறோம். And even in the saints in eternity, when we go to heaven, we are going to speak there. முதல் நூற்றாண்டில் இந்த வேதத்தை வைத்திருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு வேதம். In the first century, the people had the Old Testament in their hands. ஆனால் இப்பொழுது நாம் வைத்திருக்கிற வேதம். But the Bible that now we are holding on. எல்லா காலங்களில் இருக்கிறதான மனுஷர்களை பார்க்கிலும் நம்மோடு தான் அதிகமாய் பேச அதிக காரியங்கள் இங்கே இருக்கிறது. More than all the people who were in our earlier dispensation, it speaks to us more who were in this period. இந்த கடைசி நாட்கள் இயேசுவின் வருகையின் விளிம்பில் இருக்கிறதான நமக்கு தான் அதிக வார்த்தைகள் பொருத்தமான காரியங்கள் உண்டு. And we who are at the brim at the coming of the Lord Jesus, most of many of these words are very appropriate to us. இயேசுவின் 12 சீஷர்களில் ஒருவர் யோவான் அப்போஸ்தலன் இந்த தரிசனங்களை நாடு கடத்தப்பட்டபோது பத்மோதீவில் கண்டதான ஒரு தரிசனம் தான். John the apostle who was one of the disciples of Jesus Christ when he was cast out to the island of Patmos, he spoke these words. வானத்தில் ஒரு ஸ்திரீயை நான் கண்டேன். He saw a woman in heaven. அவள் சூரியன் அவளுடைய வஸ்திரமாய் இருக்கிறது. And she was clothed with sun. அவளுடைய பாதம் சந்திரனின் மேல் நிற்கிறது. And her feet was under moon. அவளுடைய தலையில் 12 நட்சத்திரங்களுடைய ஒரு கிரீடம் இருக்கிறது. And upon her head a crown of 12 stars. இதெல்லாம் ஆவிக்குரிய வியாக்கியானங்கள் உண்டு. For all these things there are spiritual interpretations. இது கர்த்தருடைய சபையை காட்டுகிறது. This speaks about the church of God. வேதத்தில் இயேசு மனவாளனாக சபை மனவாட்டி ஒரு ஸ்திரீயாக வெளிப்படுகிறது. In the scriptures Jesus is being manifested as a bridegroom and the church as a bride. இந்த வேத பகுதியில் சபை ஒரு ஸ்திரீயாக காண்பிக்கப்படுகிறது. In this scripture portion church is compared to a woman. இந்த ஸ்திரீ கர்ப்பவதியாக இருக்கிறாள். And this woman was travailing in birth. பிள்ளையை பெற்றெடுக்கும் நேரம் வந்திருக்கிறது. And the time has come for her to be delivered. அப்படிப்பட்ட ஒரு வேதனை அவளுக்கு உண்டாகிறது. And she was with a pain. ஸ்திரீ சபையை குறிக்கிறது என்றால் இந்த பிள்ளை யாரை குறிக்கிறது? If this woman speaks about the church, what does this child show? அந்த பிள்ளை சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதா? And this child was taken up to the throne. இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ள அந்த சபையிலிருந்து அந்த ஸ்திரீ கூட்டத்தின் மத்தியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறதான ஒரு சிறு கூட்டத்தை காட்டுகிறது. And in the group of that woman, a small group, it is going to be caught up at the coming of Jesus. இது நம்முடைய காலம். This is our period. அப்படி என்றால் இந்த தரிசனமானது யோவானுடைய காலத்தை விட அவர் வாழ்ந்திருந்த அந்த நூற்றாண்டை விட நம்முடைய காலத்தில் தான் இந்த தரிசனம் பொருத்தமா இருக்கிறது என்றால் நம்முடைய காலத்தில் தான் இது நடக்க போகிறது. This vision it is more appropriate for us who are living in this period more than the period where John the Divine he was living in his time. இப்படி சொல்லும் பொழுது when I say it like this, இயேசு சீக்கிரமா வர போகிறார், நம்முடைய காலத்தில் வர போகிறார். Jesus is going to come, he is going to come in our time. சமீபத்தில் ஒரு வெளி சபை பாஸ்டர் இப்படி சொல்வதாக கேள்விப்பட்டேன். I recently I heard about a pastor outside of the church, he said like this. கிறிஸ்தவ உலகத்தில் அண்மையில் நடந்து கொண்டிருக்கிறதான வஞ்சகங்களில் ஒன்றுதான் இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் என்று சொல்லுகிற பிரசங்கங்கள். And they are the sermons which say in the Christian world Jesus is coming soon, that is the deception. அவர் வரும்போது வரட்டும். When he comes let him come. அதே சொல்லிட்டு இருந்தா எப்படி? If they keep on continuing to say that what it is. இப்படியும் பிரசங்கிக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. Even there are so many Christians who preach like this. நம்மத்தில் இப்படிப்பட்ட பிரசங்களை கேட்கும்போது உள்ளத்தில் எதிர்க்கிறவர்கள் உண்டு. And even among us when people hear such sermons they resist us. அப்படி எதிர்க்கிறவளை பற்றி வேதம் சொல்லுகிறது இவர்கள் பரியாசக்காரர்கள் அவருடைய உள்ளத்தில் இச்சை இருக்கிறது அந்த இச்சை நிமித்தம் தான் எதிர்க்கிறார்கள். இயேசு சீக்கிரமா வந்தால் பிடிக்காது. And concerning this people who resist us, the scriptures calls them as mockers because they have lust within them and because of that lust they do not like the coming of Jesus. Bible சொல்லுகிறது அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் இப்படியே பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் எங்க வந்தார் என்று கேட்பார்களாம். And even the script Bible says they are mockers who say who will mock at us saying Jesus is coming very soon, but where is he coming? ஆனால் இந்த வேத பகுதி நம்ம
நம்முடைய காலத்தில் எழுதப்பட்ட காலத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இதே போல எத்தனையோ வேத பகுதிகள் உண்டு. And this scripture portion, it is clearly said about our time, and there are so many scripture portions which also says about our period. இப்படி இயேசு வருகிறார் வருகிறார் என்று சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காலத்துக்கு தான் வந்திருக்கிறோம். And we have indeed come to a time where we have to continuously say that Jesus is coming soon. ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பாக துபாயில் ஒரு சபையில் சில்ட்ரன்ஸ் டே நடந்தது. அந்த சில்ட்ரன்ஸ் டே ஒரு எழுப்புதல் உண்டாகி அநேக பிள்ளைகள் அபிஷேகம் பெற்று இன்றைக்கு அந்த பிள்ளைகள் சபையில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களா. And few months back there was a children's day at Dubai and children were anointed and those children who were anointed they are speaking a prophecies in the church. அவர்கள் சபையை உணர்த்துகிறார்கள். இப்ப பெரியவர்களுக்கு பிள்ளைகள் நிமித்தம் பயம் வந்திருக்கிறது. And they are convicting the church and because of the children the elders are being convicted and they are coming to understanding. அவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது இங்கே அவ்வளவு பெரிய உணர்வில்லையே என்று துக்கமாய் சொல்கிறார்கள். And such people when they come to India they are very much grieved saying there is no revival in India. சிலர் பரலோகத்துக்கு போய் வந்து நம்ம இயேசுவின் சீக்கிரமா வரப்போகிறார் என்று சொல்கிறார்கள். Some people they have already got into trance and they got into heaven and they are saying Jesus is coming very soon. ஆந்திராவில கேரளாவில ஸ்ரீலங்காவில வட இந்தியாவில வெளிநாடுகள்ல சிலர் போய் பரலோகத்துக்கு போய் டிரான்ஸ்ல போய் வராங்க. In Kerala, in Andhra, in Sri Lanka, in many parts of the world, in northern India, many people they go into trance and they're saying Jesus is coming soon. அப்போ சிலர் வந்து நேரடியாக அதை எதிர்க்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பொய், இதெல்லாம் சும்மா என்று சொல்லுகிறார்கள். Some people they directly resist us saying all these things are a lie. நீங்க விசாரிச்சீங்களா கேட்டீங்களா அதை நல்லா ஆராய்ந்து பார்த்து தான் சும்மா என்று சொல்லுகிறீர்களா இல்லை என்றால் உங்களுக்குள்ள ஒரு இச்சை போராடுகிறதா? And did you really inquire about this and did you try to investigate on that and if you do not believe that it is indeed a lust that is working in you adai vedamaga eduthukolla vendam avargal solugiradellam vedam endru solla vendam aanal konjam yosithu paarka vendume konjamavadhu bayam vara vendume ipdi poigirargale solugirargale yosika vendume perhaps you might not take it as a scripture or a truth about all these things but at least you should have some fear about the coming of the lord ore காலத்துல இத்தனை பேர் எத்தனையோ இடங்களில் நேர போய் மேல போய் வந்து சொல்லுகிற எல்லாரும் சொல்லிக் கொண்டார்களா நாம் இப்படி போய் சொல்வோம் என்று? And is it all these people have come together for a conclusion to tell a lie because for the same thing the everyone in different parts of the world they saw the same thing. அப்போ நம்முடைய பெருமையினால் நம்முடைய இச்சையினால் இப்படிப்பட்ட அடையாளங்கள் ஆண்டவர் விழித்தெழும்ப சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்கும் போது எதிர்த்து கொண்டே இருந்தால் அதன் விளைவுகளை புசிக்க வேண்டும். And when God gives all signs and wonders and all this messages about his coming and if we resist that and we do not believe that then we have to meet the consequences. வானத்தில் ஒரு அடையாளத்தை கண்டேன். 2000 வருடங்களுக்கு முன்பா பார்த்த ஒரு தரிசனம் நம்முடைய காலத்தில் நிறைவேற போகிற ஒரு தரிசனம். And he said there appeared a great wonder in heaven. This vision was almost 2000 years ago and it is going to happen in our time. வானத்தில் ஒரு அடையாளம் ஒரு ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிறார். There is a great wonder in heaven, a woman clothed with a sun. முதலாவது அந்த ஸ்திரீயை மட்டும் தான் பார்க்கிறார். Firstly he saw only this woman. கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு சீக்கிரமா மறுபடியும் அடுத்த ஒரு அடையாளத்தை காண்கிறார். And after a short time again he sees a wonder. தமிழ்ல கண்டேன் கண்டேன், இங்கிலீஷ்ல there appeared, வெளிப்பட்டது, ஒரு தரிசனம் வெளிப்பட்டது என்று அந்த அர்த்தம். முதலாவது ஒன்றும் இல்லை, இப்போ திடீர் என்று ஒன்று வெளிப்படுகிறது. In Tamil it is said I saw and I saw but in English it is said it appeared because first a wonder appeared and after a short time another wonder appeared. முதலாவது வானத்தில் ஒரு ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிறார். திடீர் என்று அடுத்தது ஒரு சர்ப்பம் நின்று கொண்டு. And firstly a woman was clothed with a sun she appeared and suddenly there's another dragon that appeared in heaven. In the veda vasanathil and the sarpam edirka nindru kondirukirathu. In the scripture verse why is this dragon standing there? And the striyodu poradumbadiyalla. It is not to fight against that woman. And the striyude karpathil or aan pillai irukirathu, or chinna kootam, aavikuriya jeevathil valarugira kootam, parisuthamai irukka vendum endru virumbugira kootam, ராக்காலங்கள் விழித்திருக்கிற கூட்டம், வேகமாய் ஆவிக்குரிய ஜீவத்தில் ஓட விரும்புகிற கூட்டம், அந்த கூட்டத்தை விழுங்க முடியா இந்த சர்ப்பம் நின்று கொண்டிருக்கிறது. And this dragon is standing there to devour the man child or a small group of people who have who stay here at night and pray, who have a spiritual fervor and who try to go progress in their spiritual life. அந்த சர்ப்பம் இந்த ஸ்திரீயோடு ஏன் போராடவில்லை தெரியுமா?
Do you know why this dragon did not fight against that woman? ஆறாம் வசனத்தை வாசிக்கும்போது இந்த சந்திரனின் மேல் நின்று கொண்டிருந்த ஸ்திரீ இப்பொழுது பூமியில் இருக்கிறாள். And the woman who is standing on the moon now in the 6th verse she is standing on earth. அந்த அர்த்தம் என்ன? எப்படி அவ கீழே விழப் போறா? நான் அங்க பார்த்து கொள்கிறேன். இந்த ஆண் புள்ள தான் மேலே போகப் போது. இவனை நான் விழுங்க வேண்டும். The meaning is this woman is going to somehow fall to the earth and I will look up to her there but now I am supposed to devour the man child that is going to be delivered. ஆவிக்குரிய ஜீவத்தில வளரணும். இனிமே நான் ஒழுங்கா ஜெபிக்கணும். இனிமே நான் ஒழுங்க சபைக்கு வரணும். பரிசுத்த இப்படி மனதில் ஒரு தீர்மானம் பண்ணினால் உடனே சர்ப்பம் வந்து நிற்கும். The moment that we take a decision that we have to grow in our spiritual life that I have to set my life right and I have to progress in my spiritual life immediately this dragon is standing to devour us அந்த சர்ப்பம் வந்து நிற்கிற உடனே நாம் யோசிக்க கூடாது நான் அந்த ஸ்திரீ கூட்டத்திலே இருக்கிறேன் நான் என்று சொல்லி வசதியை தேடக்கூடாது போராடி ஜெயிக்க வேண்டும் The moment that we see this dragon standing before us we should not get afraid and say that I do not want to strive but rather I might join along with the woman in the veda pagudil nam sila kurippugalai paarthu adilirundhu sila aavikuriya karuthugalai padikka pogurom in the scripture portion we are going to see some points and from that we are going to learn about some spiritual interpretation aagal indha kaatchi manadil ipdi yuhippom So let us imagine this scene in our mind. ஒரு ஸ்திரீ வானத்தில் நின்று கொண்டிருக்கிறாள். There is a woman that is standing in heaven. பிள்ளை பெறும்படியாக நேரம் வந்திருக்கிறது. And the time has come for her to be delivered. அவள் எதிரில் அதே வானமண்டலத்தில் ஒரு ஏழு தலை உள்ள சர்ப்பம் நின்று கொண்டிருக்கிறது. And opposite to her at the same place seven-headed dragon is standing against her. முதல் குறிப்பு The first point. அந்த ஸ்திரீக்குள்ள இருக்கிற அந்த ஆண் பிள்ளைக்கு வெளியில இருக்கிற சர்ப்பம் தெரியாது. The man child that is in the womb of that woman it was not able to see the dragon outside. அது உள்ள இருக்கிறது. That man child it is in her womb. அதே போல so also ஆவிக்குரிய மண்டலத்தில் in the spiritual realm நம்முடைய சத்ரு அவன் அதரிசனமானவன். Our adversary he is invisible. அப்போ இப்போ கூட இந்த கூட்டத்தில் அவன் அவனும் அவனுடைய விழுந்து போன தூதர்களும் இங்க சுற்றி நிற்பார்கள் Even now he and along with the fallen angels they are around here எப்போ விழத்தள்ளலாம் When can we bring them down? எப்போ கிட்ட வந்து தொடலாம்? When can we come near and touch them? இதை போல வகை தேடி சுற்றி நிற்கிறதான சத்துருக்கள் நமக்கு உண்டு. We have all our enemies who come round and round us to devour us. யாருக்கும் இல்லாத சத்துரு கூட்டம் நம்மை சுற்றி நிற்கும். And all the groups of the enemies will surround us where no other person can have. ஏன் நாம் இங்க வந்த நோக்கம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக மாற்றப்படும்படியாக. Because the purpose that we have come here is so that we might grow in the full measure of the stature of Christ ஆகையால் இந்த சத்ருவானவன் அதர்சனமானவனாய் இருக்கிறபடியால் அவனுக்கு ஒரு சாதகமான ஒரு காரியம் அந்த அதர்சனமான காரியமே சாதகமா இருக்கிறது because Satan he is invisible in himself it is an advantage to him அப்போ நமக்கு தெரியாம நம்ம கிட்ட வரலாம் without our knowledge he might come near to us நமக்கு தெரியாமலே நம்மை அவன் நம்மோடு பேசலாம் without our knowledge he can speak to us இப்ப பேதுருவை பாருங்கள் look to peter இயேசு சொன்னார் எனக்கு பாடுகள் வர போகிறது நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன் நான் காட்டி கொடுக்க போகிறேன் இதெல்லாம் சொன்னபோது பேதுரு உடனே சொல்லுகிறார் ஒரு மனுஷிகமாய் சொல்லுகிறார் இது உமக்கு சம்பவிக்க கூடாது when jesus said i am going to suffer and i am going to be betrayed i am going to be crucified immediately peter said none of this thing should happen in a human way he said like this இதை சொன்னது பேதுரு Peter said this ஆனால் இயேசு சொன்னார் எனக்கு பின்னாலே போ சாத்தானே but Jesus said, rebuked Peter said get thee behind me Satan அந்த அர்த்தம் என்ன what is the meaning பேதுருக்கே தெரியாமல் சாத்தான் பேதுருன் மனதில் கிரியை செய்து இந்த வார்த்தைகளை பேச வைக்கிறான் without the knowledge of Peter Satan he worked in the mind of Peter and made him to speak such words அந்த அர்த்தம் பேதுரு நினைக்கிறான் பேதுரு தான் பேசுகிறார் என்று
The meaning is Peter thinks that it is Peter who speaks these words. ஆனால் இயேசு பகுத்தறிகிறார், இது பேதுரு அல்ல, இது சாத்தானுடைய தூண்டுதல். But however Jesus discerns this, saying it is not Peter who speaks, but it is the provoking of the devil. இதே போல நமக்கே தெரியாம நாம் தான் பார்க்கிறோம், நாம் தான் பேசுகிறோம் என்று நாம் நினைப்போம், ஆனால் சாத்தான் நம்மை தூண்டலாம். In the same way we also might think it is that we speak and we are which is we who see this, but without our knowledge it is the devil that works in us. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரன் ஒரு பேய் பிடித்த வாலிபனை அந்த பேயை துரத்தி கொண்டிருந்தார். One day a servant of God, he was trying to cast out a person who was possessed with the devil. ஆவி அதட்டும்போது அந்த ஆவி சொன்னது, நான் லூசிபர், ஆனால் உன்னுடைய வல்லமை என்னால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி பின்னாடி விழுந்ததாம். And that spirit within that person, it said to the servant of God, saying, I am Lucifer, but I am not able to resist your power, and saying so, it fell behind. அந்த சகோதரனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது. பரவாயில்லை, ஆண்டவர் லூசிபர் மேல அதிகாரம் தந்திருக்கிறார். Immediately that servant of God, the brother, had a joy within himself, saying, Oh, God has given me a power even to drive out Lucifer. அப்போ அவன் அந்த பிரதர் போய் அங்கே உள்ளதான பெரிய அக்கா கிட்ட சொன்னாராம், பாரு ஆண்டவர் இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், லூசிபரே கட்டும்படியா. And immediately this brother, he went and said to the elder sister, saying, God has given me a power even to drive out Lucifer. அந்த அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா? Do you know what that elder sister said? பிரதர் என்ன நடக்குது தெரியுமா? Brother, do you know what is happening? அந்த லூசிபர் அந்த பையனை விட்டு போய், that Lucifer, it departed from that person. இப்போ உங்களுக்கு பின்னாடி வந்து, he has come behind you. நீ லூசிபரையோட வல்லமையானவன் தெரியுமா அப்படின்னு காதல லேசா ஊது, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. And he is saying, you are more than Lucifer, and he is whispering at your ears, so beware. அப்போ என்ன அது அப்படி மெதுவா சொல்லும் பொழுதே என்ன அர்த்தம், நமக்குள்ள ஒரு மேட்டிமை வருது, அதுதான் லூசிபர். And the moment that he whispers in our ears, what is the meaning is immediately that pride is coming into us. நமக்கு பகுத்தறிவு இல்லை என்றால் நம்முடைய ஐம்புலன்கள் மூலமாக, செவி மூலமாக, கண் பார்வை மூலமாக, சிந்தனை மூலமாக, எழுச்சிகள் மூலமாக பிசாஸ் நம்மை லேசாக தாக்கி விடலாம். If we do not have that proper discernment through our five senses, through our hearing and through all the news that we hear, Satan might come into us. பேதுரு இப்படி ஈஸியா சாத்தானால் தாக்கப்பட்டான். Peter was easily attacked by the devil. Yesu dhan arindar pinnane po satane, because Jesus understood and discerned it properly, and he said, rebuked them, get thee behind. Anal adhe pedru pirkalathil avarude nirubathil ezhugirar, விழிப்புள்ளவர்களா இருங்கள், தெளிந்து புத்தி உள்ளவர்களா இருங்கள், எவனை விழுங்கலாம் என்று சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். And this same Peter, after so many years, he is writing in his epistle saying, beware, Satan is moving around you so that he might devour. ஆரம்பத்தில் பேதுரு ஒரு பேதையை போல இருந்தார், நான் பின்னாடி ஞானத்தை பெற்றது போல நாமும் இந்த பிசாசனுடைய அதர்சனமான தூண்டுதல்களை பகுத்தறிய ஞானம் உள்ளவர்களை மாற வேண்டும். So as Peter, who was in the beginning, as he was foolish and he was simple, and he was not able to understand, but at the latter days he was wise and he got the wisdom, so also we need to be likewise. நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் வசனத்தையோ ஒரு தரிசனத்தையோ ஒரு தீர்க்கதரிசனத்தையோ தருவார். அப்பொழுது நாம் பகுத்தறிய வேண்டும், இவன் கிட்ட வந்து கொண்டிருக்கிறான். So while we pray, God might speak to us through the word of God or through prophecy or through the message, but immediately we should understand Satan is coming here to us. அப்ப ஆண் பிள்ளைக்கு அந்த வெளியில இருக்கிற சர்ப்பத்தை பார்க்க முடியாது, ஆனால் தேவன் நமக்கு பகுத்தறிவுங்கிறதான ஒரு ஞானத்தை, ஒரு ஆவிக்குரிய பார்வையை தருவார். This man child, it is not able to see the devil outside, but God has given this spirit of discernment to us. ஆகையால் முதலாவது குறிப்பு, ஆண் பிள்ளைக்கு சர்ப்பத்தை பார்க்க முடியாது. The first point is, this man child, he is not able to see that dragon outside. இரண்டாவது, secondly, இந்த சர்ப்பமும் வானமண்டலத்தில் தான் இருக்கிறது. And even this dragon, it is in the heavenly places. அந்த ஸ்திரீ எங்கே இருக்கிறதோ அங்கே தான் சர்ப்பமும் இருக்கிறது. In the place where this woman is, there also is this dragon. அந்த அர்த்தம் என்னவென்றால், the meaning of this is, நாம் இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நாம் இயேசுவின் வருகை வரைக்கும் நம்மை அணுகும்படியாக பிசாசுக்கு பிசாசினால் முடியும்.
till the coming of the Lord Jesus in our spiritual realm, Satan can come and it can attack us. இயேசுண்டிய வருகை வரைக்கும் பிசாசு நம்மை தாக்க நம்மிடத்தில் வர அவனுக்கு அனுமதி உண்டு. And till the coming of the Lord Jesus, Satan has permission to attack us. நாம் எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் எவ்வளவு ஜெபிக்கிறவர்களா இருந்தாலும் நமக்கு போராட்டம் உண்டு. How much so ever we are spiritual, how much so ever we might pray, we indeed have a struggle. ஆகையால் முதலாவது உள்ளே இருக்கிற ஆண் பிள்ளைக்கு சர்ப்பத்தை தெரியாது. The first point is the man child that is inside the womb, he does not able to see the dragon outside. இரண்டாவது சர்ப்பமும் வானமண்டலங்களில் தான் இருக்கிறது, ஸ்திரீ இருக்கிற அதே இடத்தில் இருக்கிறது. Secondly, this dragon is also in the same place, in the heavenly places where this woman. இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், from this what is the important thing that we have to read, learn, நாம் அஜாக்கிரதையாய் இருக்கத்தக்கதாக எந்த நேரமும் இல்லை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் in our spiritual life there is no time wherein we cannot be careless. நான் ரொம்ப ஜெபிக்கிறேன், நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன் என்று சொல்லி தூங்க கூடியதான நேரம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இல்லை. In the spiritual life we do not have any time where we can sleep saying I'm very spiritual, I'm praying very well. அப்ப இந்த சர்ப்பமானது நம்மை தொடக்கூடியதான அதே மண்டலத்தில் இருக்கிறபடினால் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக, எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Because this dragon is in the same place, in the same realm where we are, so we are always to be careful. அப்ப இப்பொழுது கன்வென்ஷன் முடிந்திருக்கிறது. Now our convention is over. ஒரு பெரிய யுத்தத்தில் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். It is God has given indeed a great victory in that battle. அப்பதான் ரொம்ப விழிப்பா இருக்கணும். It is then we have to be very careful. அந்த நேரத்துல கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் என்று ரெஸ்ட் எடுக்க நம்முடைய ஆயுதங்களை கீழே வைக்கும் போதுதான் சாத்தானுடைய நேரம் வந்திருக்கிறது. And the moment that where we are supposed to keep all our weapons down so that we might take rest, immediately Satan tries to attack us. அந்த நேரத்துல ஜெயித்தேன், ஜெயம் எடுத்து விட்டோம், கொண்டாடுவோம் என்று சொல்லுகிற அந்த நேரத்துக்கு தான் பிசாசு வெயிட் பண்ணிட்டு, அது வரைக்கும் மௌனமா இருப்பான். And it is for that time Satan is already waiting where we can put down our weapons and we try to celebrate our victory. He is watching over us. Selinda butti ullavargala irungal endral enna artham? What is the meaning that we should be sober minded? நாம எவ்வளவுதான் கண் விழித்தாலும் எவ்வளவுதான் மூளையை யூஸ் பண்ணினாலும் இந்த தந்திரமான சாத்தானை நம்முடைய மூளையை வைத்து இதை ஜெயிக்க முடியாது. And how much over we pay, watch and pray and watch and pray alla nam kanvidithirundalum evlavu nammude sonda moolai use paninalum jeikka mudiyadhu. How much over we might watch and how much so we wake up we cannot by our own brains we cannot overcome the Satan. நம்முடைய மாம்சிகமான ஜாக்கிரதை வைத்து பிசாசு ஜெயிக்க முடியாது. By our human vigilance we cannot overcome the devil. இந்த கருப்பு பூனை படைகள் எல்லாம் அவர்கள் ஜாக்கிரதையாக விழிப்புள்ளவர்களா இருக்க அவர்கள் ட்ரெய்னிங் எடுத்தவர்கள். And all these black cats and the security guards, they are well trained to be very vigilant. நான் இப்பொழுது நான் ஒரு VIP என்று வைத்துக் கொள்வோம். என்னை பாதுகாக்க ஒரு கருப்பு பூனை ஆள் இங்கே பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். Suppose consider me that I am a VIP and there is a black cat security guard that is appointed to protect me. நான் பேசுகிற நீங்கள் கேட்பீர்க, அவர் கேட்க மாட்டார் நான் பேசுறது. And I speak and you hear, but this black cat, he will not hear. அவர் பக்கத்துல நின்னு கண்ண பிடிச்சிட்டு எல்லா கவனிக்கிற ஆட்கள் தான், எங்கேயாவது தவறான மூவ்மெண்ட் இருக்கா, பின்னாடியில இருந்து தந்திரமா யாராவது முன்னாடி வந்துட்டு இருக்கிறாங்களா, சந்தேகத்துக்குரிய யாராவது இருக்கிறாங்க, அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு ட்ரைனிங் எடுத்தவர். And he has got the training so that he will always watching everyone around him. If someone has a wrong intention and they are coming forward and there is any wrong movement around this VIP, he will be always watching and he will be very vigilant. இப்படி மாம்சத்தின்படி நாம் இப்படியே பார்க்கிறதுனால சாத்தானை நாம பார்க்க முடியாது. So if we try to see according to the flesh, we cannot see the devil. அது ஒரு ஆவிக்குரிய ஞானம். That is a spiritual wisdom. வருகிற சாத்தானே பகுத்தறிய வேண்டும் என்றால் அதற்கேற்ற ஒரு ஞானம் உண்டு, அதற்கேற்ற ஒரு அறிவு உண்டு. If at all we need to understand the devil that is coming towards us, we need to have a knowledge appropriate to that and a wisdom appropriate to that. அந்த தெளிந்த புத்தி நமக்கு வேண்டும் என்றால் நம்முடைய இதயம் நம்முடைய மனது வசனத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். If we need to have that sober minded, our mind and heart should be filled with the word of God. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருந்த அந்த
ஞானத்தை தந்து அந்த விழிப்பை தருவார் அதுக்கேற்ற தரிசனங்கள் அதுக்கேற்ற ஒரு உணர்வு வசனங்களை அவர் தருவார் The spirit of God will be within us and he will give it give the appropriate wisdom and the vigilance that is needed accordingly சில மிருகங்களுக்கு உள் உணர்வு இருக்குது intuition Some animals they have their intuitions இல்ல என்றால் instinct அதாவது ஒரு பூமி அதிர்ச்சி வருவதற்கு முன்பாகவே இந்த மிருகங்களுக்கு தெரியுமா before earthquake comes they will have an instinct to be forewarned மனுஷர்களாக நமக்கு அது இல்லை we as human beings we do not have such instinct ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு கர்த்தர் ஆவிக்குரிய விதத்தில் அந்த உள் உணர்வை தருவார் but we as the spiritual people of god god will give that spiritual instincts ஆகையால் வருகிற சர்ப்பத்தை பகுத்தறிய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் so god will strengthen us so that we might understand the adversary that is coming towards us மூன்றாவது குறிப்பு the third point இந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பது ஸ்திரீதான் and it is this woman which bring forth this man child naan sonnen andha stree sabaiye kaattugirathu I already said this woman speaks about the church andha aan pillai andha sabayilirundhu yesuvin varugaikkaga eduthu aayathappattu eduthukollapadugira oru siriya kootathai kaattugirathu and this man child it speaks about the small group of people which are getting ready amidst this woman for the coming of the lord andha stree dhaan aan pillaiye petredukkiraal endral enna artham So what is the meaning when we say it is that woman which brings forth that man child in the sabayil irukkira aan pillai kootam yesuvudaiya varugaikkaga aayathapadugiradana andha kootathai aayathapaduthugiravargal matra sabaiyarda and it is the other churches who make with prepares this man child to be caught up at the coming of the lord ore kudumbathile oru group காலையில எழும்பி ரெடியாகி குளிச்சுட்டு புறப்பட்டு நினைப்பாங்க இன்னொரு குரூப் நீ போ நான் வரேன் நான் லேட்டாக வரேன் இப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருப்பாங்க பாருங்க இதனால இவங்களுக்கு போ சீக்கிரமாக போறவங்களுக்கு ஒரு வருத்தம் ஒரு துக்கம் ஒரு வேதனை அப்போ இவங்க உருவாக்கப்படுகிறார்கள் அவர்கள் சோம்பேறியா வீட்டில் படுத்துட்டு உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் And in the same family there are two groups one group of people they get early in the morning and they get ready for all their things but at the same family other group they are sleeping but these group of people are getting ready they are being grieved of seeing this group of people and this the latter group of people they are preparing the first group or adukku maadi veetai kattuvadharku saaram kattuvargal veetai kattina piragu and saaram avashyam illai idu pola indha aan pillai kootathare uru மற்ற சிலர் சபையில் இருக்கிறவர்களே தேவையா இருக்கிறார்கள் அவர்கள் இவர்களை உருவாக்கி இவர்கள் அழுது 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 உபவாசம் எடுத்து தாழ்த்தி கண்ணீர் விட்டு உருவாக்கப்பட்டு ஆண் பிள்ளையா மாறுவார்கள் மற்றவர்களை குத்தி 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 ஆயத்தப்படுத்துவார்கள் and as we have a scaffolding for a building when it is constructed they support the building so also these people who are not getting ready they are as a scaffold who prepares the other group of people who are getting ready அப்போ நாம் உபத்திரவப்படுத்துகிற கூட்டத்தில் இருக்கிறோமா உபத்திரவப்பட்டு ஆயத்தப்படுகிற கூட்டத்தில் இருக்கிறோமா so are we in the group of people where we are being persecuted or are we in the group of people who persecute others இதுல ரெண்டு group இருக்கறாங்க even among this there are two group of people உபத்திரவப்பட்டும் வளராத கூட்டத்தார் people who are persecuted and who do not grow ரெண்டாவது group யார் தெரியுமா do you know who is the second group உபத்திரவப்படுத்தி அவங்க தான் உபத்திரவப்படுறாங்கன்னு வஞ்சிக்கப்பட்டு நினைக்கிற கூட்டத்தார் and it is those people who persecute others and but they are being deceived because they do not understand they are being persecuted ellarayum kutti ellarayum ala vechittu ivanga dhaan upathra padranga nanchu aluditt irupanga and they will cry after persecuting others and make them to cry saul appadi dhaan saul was like that david veteyaadi veteyaadi eppadiyadu kolai seiya vendum endru eetiyodu sutti kondirukkaran திடீரென்று கூட இருக்கிற வேலை பார்க்கல நீங்க எல்லாம் எனக்கு விரோதமா இருக்கிறீங்க சொல்லி வேலைக்காரெல்லாம் பார்த்து சொல்லுகிறார் he is continuing hunting david somehow he might try to kill him but he is doing all that thing but at the same time he is looking at the people who are beside him saying you are not compassionate about me and he is crying for their compassion 1 samuel 22 ஆம் அதிகாரம் 8 ஆம் வசனத்தை வாசிப்போம் let's read 1 samuel chapter 22 verse 8 7 ஆம் 8 ஆம் வசனங்கள் Verse 7 and 8 சவுல் தன் அண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து பென்யமீன் புத்திரரே கேளுங்கள் ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ உங்கள் எல்லாரையும் 1000க்கு அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளுமாக வைப்பானோ
நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டது என்ன? நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ன? What is that you all have conspired against me? இங்கிலீஷ்ல நீங்க எனக்கு விரோதமாய் சதி செய்கிறீர்களே? In English it is you are conspired against me. ஏமேல உங்களுக்கு பரிதாபம் இல்லையா? Do you not have any compassion on me? அப்ப வேட்டை ஆடுகிறவன் கொலைபாதகத்தின் ஆவியோடு சுற்றி திரிகிறவன் சவுல். ஆனா இப்போ எல்லாரும் எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறீர்கள் என்று சொல்கிறார். And it is this Saul who is hunting and is going after David to kill him, but now he himself saying that you are not feeling sorry for me. அதுபோல சபையில ஒரு ஸ்திரீ கூட்டம் உண்டு. இந்த ஸ்திரீ தான் ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கும் ஸ்திரீ கைவிடப்படும். And it is in this church there is a woman that has to bring forth this man child. This man child will be caught up and this woman will be left behind. Appo nam eduthukollapadugiradana andha kootatharodu nam sabaiyku vandu valarndu kondirukkoma illai endral koodu irukkiravalle kutti kutti உபத்திரவப்படுத்தி அழவச்சு அவர்கள் வளருவார்கள். நாம் ஸ்திரீ கூட்டத்தில் போல ஆண் பிள்ளை பெற்றெடுத்து கைவிடப்பட போகிறோமா? Are we in the group where as a man child in a small group of people are we going to be caught at the coming of the Lord, or are we going to be in the group where we all continuously pierce others and we join along with the group of the women? மற்றவர்களை உபத்திரவப்படுத்துகிற கூட்டத்தாராய் நாம் இருக்க கூடாது. We should not be a group of people where we persecute others. நாலாவது, fourthly, இந்த ஆண் பிள்ளை ஒரு கற்பத்துக்குள், ஒரு ஸ்திரீயின் கற்பத்துக்குள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. And this man child, it is being formed in the womb of a woman. இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய சில பாடங்கள் உண்டு. We have some lessons to learn from this. ஆண் பிள்ளை மறைவிடத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது, வெளியே தெரியவில்லை. This man child, it is being covered, it cannot be seen from outside. அந்த அர்த்தம் என்னவென்றால், இந்த ஆண் பிள்ளை யார்? இப்ப நம்ம சபையில ஒரு 500 600 பேர் இருக்கிறோம். இதுல யார் ஆண் பிள்ளை என்று நமக்கு தெரியாது. The meaning is let us take in this church, we have more than 500 people or 600 people, but we do not know who is the man child among us. நம்ம கண்ணுக்கு நம்ம மூளைக்கு நாம் சிலரை சுட்டி காட்டுவீங்களா? ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரியவங்க கண்டிப்பா போவாங்க. ஆனால் ஆண்டவர் நினைக்கிறது, அவர் சிந்திக்கிறது, அவருடைய யோசனைகள் எல்லாம் வித்தியாசமானது. From our perception and from our eyes we can think such people are spiritual and they are very spiritual, they will be as a man child, but it is entirely different where God sees and things. 2 சாமுவேல் 23 அதிகாரத்தில் தாவீதினுடைய ராணுவத்தை சேர்ந்ததான வீரர்களுடைய பட்டியலை நாம் பார்க்கிறோம். In 2 Samuel chapter 23 we read about the warriors or soldiers in the army of David. அவர்களுடைய வீர தன்மைகளை பற்றி என்னெல்லாம் செய்தார்கள் சாதித்தார்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. And it is also said about all their valiant works that they have done for David. ஆனா உங்களுக்கு தெரியுமா? But do you know one thing? யோவாபுடைய பெயர் அந்த பட்டியலில் இல்ல. But the name of Joab was not listed there. யோவாப் ஒரு பராக்கிரமசாலி. Joab was indeed a mighty man. தாவீதுக்கு ஆரம்பத்துல ரொம்ப சப்போர்ட் பண்ணினவன். In the beginning he was the person who supported David. ஆனா அந்த லிஸ்ட்ல அவர் பெயர் இல்ல. But in that list Joab was not there. சொல்ல போனா தாவீது பிற்காலத்துல யோவாபே தாவீதுடைய ஹிட் லிஸ்ட்ல அவனை சும்மா விடாது என்று சொல்லுகிற அந்த லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டான். To be more precise, David in his latest days he says to his son saying your job has to be in the hit list that he gives to Solomon. அதே நேரத்துல பராக்கிரமசாலிகளுடைய லிஸ்ட்ல அதுவரைக்கும் பேர் அறியாத புதிய புதிய ஆட்களுடைய பேர் அங்க இருக்கு. But at the same time in the list of those valiant men, people who are not known earlier, they are listed in that list. இதே போல தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருவேளை சபையில் பெரிய ஊழியக்காரனே போல இந்த மேடையில் இருந்து எல்லாரும் உன்னை காண்கிறது போல ஒரு பிரசங்கியாரை போல ஒரு பங்கில்லாதது போல ஒரு சாதாரண ஆளாக ஓரத்தில் உட்காரலாம். ஆனால் கர்த்தர் உன்னை கண்டு கொண்டிருக்கிறார். So also dear child of God, perhaps you might not be a person who are not in the stage, or you might not be doing a ministry that others can see, but you might be sitting on the corner, but however God sees you. எத்தனை வாரங்களாக நான் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன், என்னை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைக்கலாம், கர்த்தர் உன்னை கண்டிருக்கிறார். You might say and you might think that for so many weeks I have been coming regularly for this service, no one is taking notice of me, but God seeth you. அங்க நம்ம சபையில ரொம்ப ஷைன் பண்ணணும் அவசியம் இல்ல. யோவாப் ரொம்ப ஷைன் பண்ணார், கடைசில லிஸ்ட்ல இல்ல.
And it is not that we should shine so much in the church because Job also shined so much, but finally he was not in that list. நம்முடைய முன்னாள் தலைமை பாஸ்டர் அடிகடி பாஸ்டர் டியூ தாமஸ் அவர்கள் அடிகடி சொல்வார்கள். Our former chief pastor, Pastor T. U. Thomas, he was used to say always, "Well done, the good and useful servant." என்று சொல்லவில், "Well done, the good and faithful servant." ஒரு நல்லது, உண்மையும் பிரயோஜனமான ஊழியக்காரன் அல்ல, உண்மையும் உத்தமமான, உண்மையான ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God, he does not say well done and useful servant, but he says well done and faithful servant. அதனால் நாம் இருக்க வேண்டிய மூலையில் இருந்து இயேசுவுக்காக அவர் கொடுத்த வெளிச்சத்தை வைத்து பிரகாசித்தால் போதும். So it is enough that we in the corner where we are kept, there we can shine, that is enough. ஆகையால் அந்த பிரகாசம் நமக்கு சேர்க்கையாக நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. It is not that shining, it should come as artificially. நாம் நித்தியத்துக்கு போகும்போது அங்கு எதிர்பார்க்கப்படுகிற அநேகர் அங்கு இருப்பார்கள் என்று நாம் நினைப்பும் இருக்க மாட்டார்கள், நரகத்தில் இருப்பார்கள். But when we go to eternity, we will expect so many people who are supposed to be there, but they will not be there, but they will be in hell. இல்லை என்றால் குறைவான ஒரு பரலோகத்தில் இருப்பார்கள். Or rather they will be in a place that is low in heaven. எதிர்பார்க்காத சிலர் அங்கே இருப்பார்கள். But people who are least expected, they will be there in heaven. ஆகையால் இந்த கர்ப்பத்தில் ஒரு ஆண் பிள்ளை கூட்டத்தார் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். So in this womb there is a group of people who are being formed as a man child. நாம் எல்லாரும் தான் ஸ்திரீ கூட்டம். We are all belong to the group of this woman. ஆனா இந்த கூட்டத்தார் மத்தியில் மறைக்கப்பட்ட, மறைந்திருந்து இயேசுவை போல கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்படுகிற ஒரு மறைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். But among this group of this woman, there is a small group of people who is a man child. They are being hidden and they are being formed and so that they might become like Jesus. அவர்கள் யார் என்று இப்பொழுது சுட்டி காட்ட முடியாது. Now we cannot pinpoint them who they are. இயேசு வரும்போது சிலர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், சிலர் கைவிடப்படுவார்கள். When Jesus comes, some will be taken up and some will be left behind. அப்பொழுது தான் தெரியும். Then only we can understand. அப்போ நாம் அந்த கர்ப்பத்துக்குள், அந்த ஸ்திரீ கூட்டத்தார் அல்ல, அந்த கர்ப்பத்துக்குள், அந்த ஆண் பிள்ளை கூட்டத்திற்குள் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? So if we are not to be in that group of that woman and if we have to come to that group of the man child, what we should do? ஆகையால் சும்மா கூட்டத்துக்கு வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் சபையில் ஒரு மெம்பரா இருக்காமல் இதற்குள்ளா இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு குரூப் இருக்கிறார்களே, அவர்களோடு சேர்க்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? So what we should do so that we should be with a group of people who not only come to the meetings but they are desirous and to be joined along with the group of that man child. இயேசுனுடைய வருகையின் போது மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படும்படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். And before the coming of Jesus, you need to watch and pray so that you might be accounted worthy to stand before the Son of Man. அப்ப தேவனோடு எப்பொழுதும் தொடர்பு வைக்கிறதான ஒரு group ஆ இருக்க வேண்டும். So we should be a group of people who have always a close relationship with Jesus. தனி ஜெபம் இல்லை. We do not have a personal prayer. குடும்ப ஜெபம் இல்லை. No family prayer. ஏரியா ஜெபம் இல்லை. We do not have any area prayer. காலையில் 4 மணிக்கு ஸ்தோத்திர ஜெபம் இல்லை. We do not have 4 o'clock morning praising. வாரத்தின் நடுவில் இங்கே இருக்கிற கூட்டங்கள் இல்லை. In the midst of the week there is no meetings in the church. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் 10:30 மணிக்கு 11 மணிக்கு அப்படியே பொழுது போகிற மாதிரி வந்துட்டு போனா அப்ப எப்படி எப்படி ஆண் பிள்ளை கூட்டத்தாரா இருப்போம்? If we just for the sake of spending our time, if we come only on the Sunday morning by 10:30 or 11, how can we ever be joined along with this group? மணி 11:30 ஆகுது. Now the time is 11:45. இப்போ கூட சிலர் வந்துட்டு இருக்காங்க. Even now some people are coming. சிலர் வேற சபைக்கு போயிட்டு இங்க வரவங்க இருக்காங்க. அவங்களை பற்றி ஒண்ணுமே சொல்லலனா நீங்க தயவு செய்து லேட்டா வந்தாலும் பரவாயில்லை. And some people who go to the other church and come here lately, I do not say about them. You can come lately also. தயவு செய்து நான் உங்களை கடிந்து கொள்கிறேன் என்று யோசிக்காதீங்க. இது என்னுடைய பொறுப்பு. இது நான் என்னுடைய பொறுப்பே. உங்கள் எல்லாரும் இயேசு வரும்போது நான் போகணும். Please do not think that I am just rebuking you because it is my responsibility and it is my sole responsibility that I should make you to go along with Jesus. இன்றைக்கு காலையில ஒரு சொப்பனம் பார்த்தேன்.
This morning I had a dream. நான் ஒரு கட்டிட வேலை செய்து கொண்டிருக்கிறேன். I am building a construction work. நிறைய வேலை ஆட்கள் இருக்கிறார்கள். And there are so many workers there. அதுல ஒரு ஆள் வந்து சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், நீங்க இப்படியே வேலை செஞ்சீங்கன்னா இந்த வீடு முடிச்சிடலாம். And among those workers, one person he came and says, yet a few more days, if you continue with the same speed, you can complete the building. அப்போ இந்த சபையில் இருக்கிற கட்டிட வேலையை செய்து முடிக்கக்கூடிய உத்தரவாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அது நிமித்தம் நான் கடிந்து கொள்ள வேண்டும். And so God has given me the responsibility so that I might build this church and complete it. And because of the responsibility, I have to rebuke you. அப்போ ஏதோ ஒரு வாரத்தில் லேட்டா வந்த பரவாயில்லை, சபையில மெம்பர் ஆயிருந்து 11 மணிக்கு 10:30 மணிக்கு 11:30 மணிக்கு இப்படி வருது. இப்போ கூட ரெண்டு பாய்ஸ் அங்க ரோடு கிராஸ் பண்ணி கடைக்கு போயிருக்கிறாங்க, எதுக்கும் தெரியல. It is okay if it is for one or two weeks, but you being the member of the church, if you have a habit of always coming lately, then you do not belong to this group. Even now two of the boys are going to the other shop. I do not know why they are going. இப்படியே நம்ம லேட்டா வந்து ஆத்துமாவுக்கு ஒரு ஆகாரம் இல்லாம கேர்லெஸ்ஸா இருந்தா, எப்படி அந்த உள்கூட்டத்துல ஸ்திரீ கூட்டத்துல கைவிடப்படுகிற பூமிக்கு விழ போகிற அந்த கூட்டத்துல இருந்தா கர்த்தர் என்ன கேட்க மாட்டாரா? If at all, if we continue to be and without giving any food to the soul and we always come lately and do not join to the group of the man child and if we go to the other group, will not the Lord question me? அதனால பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். So run that you might obtain. அப்போ நாம் அந்த சின்ன அந்த கற்பத்துக்குள்ள மறைந்திருக்கிற அந்த உருவாக்கப்படுகிறதான விழிப்பாய் இருக்கிற அந்த கூட்டத்தோடு சேர்வோமாக. So let us join ourselves to that group where people are vigilant and who are ready to be caught up as a man child. நீதிமொழிகள் 1 அதிகாரத்தில் ஞானம் வீதிகளில் நின்று கூப்பிடுகிறதாம். In Proverbs chapter 1, wisdom, it standeth in the streets and calleth forth. பேதைகளே, எவ்வளவு காலம் நீங்க இந்த பேதமையை நேசிப்பீர்கள்? என்னிடத்தில் வா, என்னிடத்தில் ஞானம் உண்டு. Oh, he is simple. How long you are going to be simple? Come unto me, I have wisdom for you. ஆனால் யாரும் கேட்கவில்லையாம். It is said, she says, no one is hearkening to her. நாம் இப்ப தெரு பிரசங்கம் பண்ணினால எல்லாம் கொஞ்சம் பேர் அப்படி நிப்பாங்க, ஸ்லோ பண்ணுவாங்க, பைக்கை கொஞ்சம் பேர் ஆஃப் பண்ணுவாங்க, 2 நிமிஷம் பொறுத்து ஆன் பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. If we have an open air meeting, some people will stand and they will switch off their vehicles and they will listen for some time and after that they will go their way. அப்ப இது போல தான் நமக்கும் இந்த கூட்டங்கள். So also this meeting has become to us. ஏதோ ஒரு பைத்தியக்காரன் காத்திட்டு இருக்கிறார் மைக்கில, கேட்டுட்டு போவோம் ஒரு 5 நிமிஷம். A mad person is just blabbering something and is saying so many things. Let us hear and let us go away. Late vanda adana artham. If you come late, that is meaning. Keta edane kepaanga illa varata adanal konjam vandittu thalai kaatittu pora. If I do not turn up for the meeting, I will be questioned, and for that reason, so let me come and go. Appa koota mudicha peragu varudhu 11:30 manikku varudhu. உண்மையான காரணம் இருந்தா தயவு செய்து நான் உங்களை குற்றப்படுத்தவில்லை, ஆனால் அசதியாக அசட்டை பண்ணி போறோம் பாருங்க, அதனுடைய விளைவுகளை சந்திக்க வேண்டும். If there is a genuine reason, I do not blame you, but if you still be slothful and slack in coming to the presence of God, then you have to meet the consequences. எல்லாரும் 9 மணிக்கு இங்க இருக்கணும். Everyone should be right at 9 a.m. அது தான் கர்த்தரை மதிக்கிறது. That is where we honor or respect our God. இப்ப கர்த்தர் அதரிசனமானவர் இருக்கிற, சர்ப்பம் மட்டும் இல்ல கர்த்தரும் அதரிசனமானவரா இருக்கிற, அதனால அவர் கேட்க மாட்டார். இங்க இயேசு இங்க நின்னுட்டு ஒரு கோலோட நின்னா எல்லாம் சீக்கிரம் வந்துருவார், நிக்கல, அதனால லேட்டா வரலாம். Not only the dragon is invisible, even our God, our Jesus is invisible, because God is not visible standing here with a staff or a rod in his hand. If he is doing so, then everyone will be present here. ஆகையால் நான் என்னுடைய சொந்த கோபத்தோடு பேசவில்லை, ஆண்டவருடைய பாரத்து நிமித்தம் பேசுகிறேன். So I speak not with my own or a personal anger, but I speak to you with a burden in my heart. இந்த மவுண்ட் சபையிலிருந்து சீக்கிரமாக ஒரு சின்ன கூட்டத்தார் காணாமல் போக போகிறார்கள். Soon among this mount church there is a small group of people, they are going to be disappeared. அந்த ஆண் பிள்ளை கற்பத்துக்குள் இருக்கிறதான் அந்த சிறு கூட்டத்தார் மத்தியிலிருந்து சிறு கூட்டத்தார் காணாமல் போக போகிறார்கள். This man child that is hidden in the womb of that woman, they are going to be soon disappeared. அப்போ புருஷன் எடுத்துக்கொள்ளப்படலாம், மனைவி கைவிடப்படலாம், பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படலாம், பெற்றோர் கைவிடப்படலாம், பெற்றோர் எடுத்துக்கொள்ளப்படலாம், பிள்ளைகள் கைவிடப்படலாம். என்ன நடக்க போது தெரியாது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவோம்.
husband might be taken up, a wife might be left behind, parents might be taken up, children might be left behind, and children might be taken up, and parents might be left behind. So whatever might happen, so let us run so that we might obtain. இது கதை அல்ல, இது ஜோக் அல்ல, இது விளையாட்டு அல்ல, ஒரு நாள் நிஜமாக நடக்க போகிறது. It is not a story, it is not a joke, it is not something that we have to take lightly, but one day it is going to happen. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது, as we hear these words, உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை எதிர்க்க முயற்சி பண்ணுங்க. அந்த பாவத்தை சப்போர்ட் பண்ணி இங்கே தாக்க வரக்கூடாது. You should resist the sin that is working within you, but you should not resist against us. அது மாத்திரமல்ல, not only that, அந்த அந்த கரு உருவாக்கப்படுகிற நேரத்தில், at the fetus, when the fetus is being formed, முதலாவது அந்த ஐம்புலன்களில் முதலாவது கிரியை செய்கிற புலன் தான் கேள்வி, கேட்கிறதான புலன். The first sense in the five senses, it is the sense of hearing. அதே போல நமக்கும், நாம் இந்த சபையில் கொஞ்சம் கொஞ்சமா ஆண் பிள்ளையை உருவாக்கப்படுகிறோமே, நமக்கும் வெளியுலகத்திற்கும் தொடர்பில்லை, ஆனால் முதலாவது நமக்கு தேவ சத்தம் கேட்கிறதான் அந்த பழக்கம் வேண்டும். So also we being formed as a man child, we might not know what is happening outside, but the first thing is that we have this sense of hearing the voice of God. நாம் போக போகிற ஊர் எருசலேம், சியோனை இதுவரைக்கும் நீங்களும் கண்டதுமில்லை, நானும் கண்டதில்லை. The our destination, our place, Zion and New Jerusalem, we are, no one has seen hitherto, but we have only heard. ஒவ்வொரு நாளும் நாம் பின்பற்றி வந்து கொண்டிருக்கிற இயேசுவை இதுவரைக்கும் யாரும் கண்டதும் இல்லை. ஒருவேளை ஒன்று ரெண்டு பேர் பார்த்திருக்கலாம். And perhaps except for one or two, none of us have seen Jesus whom we have been following hitherto. ஆனால் இந்த கேள்வி, அவருடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். But we are hearing his voice. அப்போ நாமும் ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். So every day we should hear his voice. இன்னைக்கு காலையில இயேசு பேசினாரா? Did Jesus speak to you this morning? காலையில எழும்பின உடனே ஒரு வசனமோ, ஒரு பாட்டோ, ஒரு சொப்பனமோ, ஒரு 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 வார்த்தையோ, ஒரு நினைவோ, ஏதோ ஒரு காரியம் நம்ம அந்த காலையில எழுப்பணும். அந்த எழும்பின உடனே அது நம்ம டச் பண்ணணும் மைண்டை. அதுதான் தேவனுடைய வசனம். அங்குதான் நித்திய ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது. அங்குதான் இயேசுடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியும். எவ்ரி மார்னிங் ஆஸ் வி வேக் அப், ஐதர் எ வேர்ட் ஆஃப் காட் ஆர் த்ரூ எ சாங் ஆர் த்ரூ ஜஸ்ட் எ ட்ரீம் ஆர் சம் எனிதிங், வி ஷுட் ஹியர் தி வாய்ஸ் ஆஃப் தி லார்ட். ஃப்ரம் தேர் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி பர்பஸ் ஆஃப் காட் அண்ட் தேர் இட்டர்னிட்டி is being formed. எழும்பினோடன நியூஸ்பேப்பர் எடுத்து வாசிக்கிறது, எழும்பினோடன போன் எடுத்து பேசுறது, இதெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். எழும்பின முதல் காரியம் நமக்கு இயேசுக்கு தான் தொடர்பு. The moment that we wake up, just going directly and reading the newspaper and taking the phone and talking to someone, all these things should go. If the one thing that we have to is, as the moment that we wake up, we have to see Jesus and hear his voice. ஒரு வீட்ல பார்த்தேன், ஒரு வாலிபன் பேனாவில் எழுதி வைத்திருக்க கபட்ல, இன்றைக்கு காலையில் நீ வேதத்தை வாசித்தாயா? And I happened to see in a house one young boy, he wrote a verse or a word in his cupboard before his eyes, saying, have you read the Bible this morning? அதே போல நம்முடைய வீட்டு வாசல் படியில் எழுத வேண்டும், இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டாயா? அது கேட்ட பிறகுதான் வெளியே போகணும். So also in the entrance of our houses, we also write this verse, have you heard the voice of God this morning? After only that, after we should step out of our house. And the calendar la and the teedhi kedalo chinna vasanam onnu potturukku, adha poi etti paathu touch panna maadhiri irukkunu solittu poiida vendiyathu. And we people always do, they read a verse on the daily calendar, and it might appear to them that verse has touched that, and they go as is. தெளிவாக திட்டவட்டமாக ஆண்டவர் பேசுவார், அதை பழக வேண்டும். God will speak to us clearly and definitely, we should exercise that. என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் அவர் சின்னவராக இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு நாய் இருந்தது. In a father's house, while he was in his childhood, he had a dog in his house. அந்த நாயினுடைய காது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். And the ears of the dog, it is very sharp. அந்த நாயினுடைய பேர் டிப். The name of the dog is Tick. கத்த வேண்டாம், டிப்
அப்படி சொன்னா போது எங்க இருந்தாலும் வந்துரும் அது we need not shout with a loud voice if we whisper it immediately it will come அது போல நம்முடைய காதுகள் தேவனுடைய சத்தத்துக்கு சென்சிட்டிவ் உணர்வு உள்ளதா இருக்கும் அவர் பேசின உடனே தெரியும் நமக்கு so also our ears should be so much sensitive the moment that he speaks we should be able to hear it அப்போ அந்த புலன் வேலை செய்ய விட்டால் ஆண்டவரோடு சேருவது அவருடைய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவது ஆண் பிள்ளையாய் மாற்றப்படுவது கஷ்டமான காரியம் if we lose that sense of hearing and joining together us together with the lord and getting ready for his coming and be caught up with the coming it will all be difficult கடைசியாக finally இந்த ஆண் பிள்ளை பிறந்த உடனே அந்த ஆண் பிள்ளையை ஏழு தலைகள் பாம்பு தலைகள் தாக்க போகிறது the moment that man child is being delivered the immediately the seven headed dragon it is all ready to attack it ஒரு மனுஷனுக்கு வாய் இப்படி தான் திறக்க முடியும் நமக்கு வாய் இப்படி தான் திறக்க முடியும் a person can humans can open their mouth in such a way ஒரு பாம்பு வாய் இப்படி திறக்காது இப்படி திறக்கும் but a serpent it can open its mouth wide நமக்கு இங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்கு அது ஆனா பாம்பு அப்படி இல்ல அது அது இப்படி தரக்கும் பெரிய கோழியை விழுங்கும் முயலை விழுங்கும் we have our limitations in opening our mouth but the serpent is not so it can open its mouth as much it can அந்த ஏழு தலை உள்ள சர்ப்பம் ஏழு வாய் பெரிய வாய் அது வந்து அந்த ஆண் பிள்ளை விழுங்கும்படி அந்த வார்த்தை இருக்கு டிவாவா and this seven headed dragon it is all set to devour that man child yena அங்க வெளியில இருந்து சாப்பிட்டா அதை வெளியில இருந்து போது அதை சாப்பிட முயற்சி பண்ணா சில நேரத்துல கால் மட்டும் தான் கிடைக்கும் உடம்பு தப்பிச்சு ஓடிடும் அதனால தான் ஃபர்ஸ்ட் விழுங்கணும் உள்ள போட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் if it all it tries to devour outside perhaps it might eat little by little eat little by little it might take only the legs and the remaining will be outside so it is all waiting so that it might devour it wholly அப்ப யோசித்து பாருங்கள் ஏழு தலை ஒரு சின்ன குழந்தை பிறக்க போது just imagine seven headed dragon it is all readily waiting for a small baby ஏழு தலை இப்படியே விரிச்சு நின்னுட்டு இருக்கு அந்த பிள்ளை எப்ப பிறக்க போகுது and the seven headed dragons are all set ardently waiting for that devour that baby இது ஒரு போட்டியா is it a competition அந்த குழந்தைக்கு போய் அந்த சர்ப்பத்தை ஜெயிக்க முடியுமா can ever that small child can get to victory over that seven headed dragon கண்டிப்பா தோல்விதான் surely there is a failure அந்த குழந்தைக்கு இருக்கிற வேகத்தை விட அந்த சர்ப்பத்துக்கு பயங்கர வேகம் இருக்கு the speed of that man child it is very much less than that of the dragon அப்போ இந்த 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 குழந்தையுடைய ஞானத்தை விட இந்த இந்த பிசாசுக்கு இந்த சர்ப்பத்துக்கு பயங்கர தந்திரம் ஞானம் இருக்கிறது more than the wisdom of this man child this baby the seven headed dragon has much more and greater wisdom இந்த குழந்தைக்கு பலனே இல்ல இந்த சர்ப்பம் பயங்கர பலன் உள்ளது this man child or this baby it has no strength or any power as is but this dragon is much powerful அதுக்கு தலை மட்டுமல்ல தலையில் கொம்புகள் இருக்குதா not only it has seven heads but it also has seven crowns upon its head adanal adu iravum pagalum and aan pilai piranda odane adu vilunga vendum so kaathirukirathu so it is ardently waiting day and night the moment that man child is delivered it has to devour it ana bible or alagaan or seidhiye nam kekkrom but however in the bible we read about a beautiful message and velippaduthal 12th adhigaram 4th 5th vasanangalai vaasiyungal let's read revelation chapter 12 verse 4 and 5 அதின்வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிட்டு பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சத்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது முன்பாக அப்படியே அட்டென்ஷன் நின்று கொண்டிருக்கிறது நான் சொன்ன இந்த கருப்பு பூனை படைப்பு நின்றுட்டு அந்த வெளியே வந்த உடனே பட்சத்து போடணும் and this dragon is ardently waiting with so much of attention the moment that man child is delivered it has to devour it அடுத்த வசனம் the next verse சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஹல்லேலூயா
அது எப்படி அந்த குழந்தை எடுத்து கொள்ளப்பட்டது அந்த ஏழு தலைகளை ஏழு வாய்களை தப்பித்து எப்படி போனது How that man child escaped at seven heads and seven mouths and how was it taken up to the throne அது ஒரு குழந்தை தானே It is indeed a baby. அதற்கு ஞானம் இல்லையே. It had no wisdom. அதற்கு வேகம் இல்லையே. It has no speed. அதற்கு பலம் இல்லையே. It had no power. அந்த சர்ப்பத்தின் ஏழு தலைகளை தப்பித்து எப்படி போனது? How it escaped the seven head of the dragon. அது குழந்தையா இருந்தாலும் அது சாதாரண குழந்தை அல்ல. Though it is a baby, it is not an ordinary baby. அது குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. Though it is a baby, it had an anointing. அந்த குழந்தைக்குள் சர்வ வல்லமுள்ள தேவன் தங்கி கொண்டிருக்கிறார். Inside that baby, the almighty God is indwelling in it. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. நாம் எல்லாரும் தூரமா இருக்க வேண்டாம் அந்த சின்ன கூட்டம் ஆண் பிள்ளை கூட்டத்திற்குள் வருவோமா Let us not be far away let us come inside that small group of that man child அந்த ஸ்திரீ கைவிடப்பட போகிறாள் That woman is going to be left behind எந்த ஊழியக்காரர்கள் எடுத்து கொள்ளப்பட போகிறார்கள் பிரசங்கிமார் எடுத்து கொள்ளப்பட போகிறார்கள் கைவிடப்பட போகிறார்கள் தெரியாது We do not know which preacher or which servant of God is going to be left behind எந்த விசுவாசிகள் எடுத்து கொள்ளப்பட போகிறார்கள் கைவிடப்பட போகிறார்கள் தெரியாது We do not know which believer will be taken up and which believer will be left behind எந்த வாலிபர்கள் எடுத்து கொள்ளப்பட போகிறார்கள் கைவிடப்பட போகிறார்கள் தெரியாது We do not know which in people they'll be left behind or they'll be caught up ஆனால் ஒன்று தெரியும் But we know one thing கர்த்தருடைய பிரயாசம் இந்த சபையில் விருதாவாய் போகாது The labor of the Lord in this church will never go in vain நிச்சயமாக ஒரு கூட்டத்தார் இயேசுவின் வருகையில் எடுத்து கொள்ளப்பட போகிறார்கள் Surely a group of people they're going to be caught up at the coming of Jesus சபையாரே All church பின்னாடி இருக்கிறவர்களே All those who are at the rear லேட்டா கூட்டத்துக்கு வருகிறவர்களே People who come very late to the meeting அபிஷேகத்தை பெறாமல் அசதியா இருக்கிறவர்களே People who never receive the anointing and they are luxurious மாயமானமான ஜீவியம் செய்கிறவர்களே People who have a hypocritical life தயவு செய்து உள்ளே வாருங்கள் Please come inside. I will say that the anpulle kootathodu serungal. Please join yourself to the group of that man child. I will say the veedugalil poraadi jeviyungal. Please strive in prayer at your houses. I will say the paavatha arikkai panni vittuvidungal. Please confess your sin and forsake it. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் He that is holy let him be holier still இதோ இயேசு சீக்கிரமாய் வர போகிறார் Behold Jesus is coming soon கண்களை மூடுவோமாக Let us close our eyes கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் The Spirit of God is moving in our midst அந்த ஆண் பிள்ளை கூட்டத்திற்குள் காணப்பட விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வல்லமைக்கு இடம் கொடுப்போமாக All those who desire to be found in the group of that man child give room to the power of God அந்த ஆண் பிள்ளை ஒரு குழந்தை சொந்த பலன் இல்லை That man child, it is a baby. It has no self strength. ஆனால் வேற ஒரு பலன் உண்டு. But it has another power. அந்த பலத்திற்காக தான் இப்பொழுது நாம் இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். And it is for that power we have come here. It is this moment. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். The Spirit of God is walking in our midst. இது அபிஷேகத்தின் காலம். This is the time of the anointing. இது பரிசுத்த ஆவியானவரின் காலம். This is the time of the Holy Spirit. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறதான தேவனுடைய காலம். This is the time of God who filleth all in all. ஆகியார் தூங்குகிற நீ விழித்திருந்து மரித்தவர்கள் மத்தியிலிருந்து எழுவாயா கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் So you who sleep arise from the dead people let Christ shine upon you அபிஷேகம் எங்கே Where is your anointing? ஜெபஜீவம் எங்கே? Where is your prayer life? பரிசுத்தம் எங்கே? Where is your holiness? ஆதி வைராக்கியம் எங்கே? Where is your initiation? சதாசமன மனக்கண்கள் எங்கே? Where is that enlightened? உலகம் உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறதா? All the world is deceiving you. நீ ஸ்திரீயாக பூமிக்கு தள்ளப்பட போகிறாயா? அல்லது நீ ஆண் பிள்ளை கூட்டத்தாரா? ஏ சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட போகிறாயா? Are you going to be cast out with a woman into this world? Or are you going to be the man child caught up to the throne? உன்னை நடத்துவது என்ன What is that is leading you? உன்னை நடத்துவது என்ன What is that is leading you? உலக நண்பர்களா Is it your worldly friends? செய்தித்தாளா Is it the newspaper? இன்டர்நெட்டா It is the internet? உன் சுயமா It is yourself? பிசாசா Or is it the இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவரா Or is it the Holy Spirit? கடந்த காலத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோமா It might be okay in the last days how much you be but now give room to the Holy Spirit பராக்கிரமசாலியாக கர்த்தர் நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் As a mighty man the Lord is walking in our midst பலவீனரை பலப்படுத்துகிறார்
தயவு செய்து சொல்லுகிறேன் யாரும் அசதியா இருக்க வேண்டாம் Please, I plead with you, do not be slack. இன்னும் கொஞ்சம் காலத்தில் இயேசு வர போகிறார். In a few more days, Jesus is coming. இன்னும் கொஞ்சம் காலத்தில் எக்காலம் தொனிக்க போகிறது. In a few more days, the trumpet is going to be sounded. இந்த மவுண்ட் சபையிலிருந்து ஒரு கூட்டத்தார் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். On that day, a group of people from this mount church, they are going to be caught up. அந்த கூட்டத்தாரோடு சேருவோமாக. Let us join ourselves together that group. அபிஷேகத்தை பெறுவோமாக. Let us receive that anointing. நல்ல அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது Anointing is coming. நல்ல நேரம் பெற்றுக்கொள்ள. It is the good time to receive. நுகம் முறிக்கப்பட நல்ல சந்தர்ப்பம். This is the good opportunity for the yoke to be broken. பலவீனத்தில் பலம் கொள்ள நல்ல நேரம். This is the good time for it to be strengthened. இதுவே இரட்சணியின் நாள். This is the time of salvation. இதுவே கிருபையின் காலம். This is the grace time. இதுவே அபிஷேகத்தின் காலம். This is the time of the anointing. சர்ப்பத்தை மிதிக்கலாம். We are going to bruise இயேசு நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் Jesus is walking in us இயேசு சிலரை தொட்டு கொண்டிருக்கிறார் Jesus is touching many சில வாலிபர்களை நிரப்பி கொண்டிருக்கிறார் filling many of young people சில கட்டுகளை உடைத்து கொண்டிருக்கிறார் breaking many of the bonds ஏழு தலைகள் உள்ள சர்ப்பம் உங்களுக்கு முன்பாக குடும்பத்திற்கு முன்பாக சபைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது அது நிற்கட்டும் பரவாயில்லை அது கப்புன்னு விழுங்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஏழு வாய்களும் பிளந்து திறந்திருக்கிறது ஒரு செகண்ட் விடக்கூடாது ஆனா அந்த வேகமான வல்லமையான ஞானத்தை ஞானமான அந்த ஏழு தலைகள் உள்ள வாய் விரிந்து வாத்திருக்கிற சர்ப்பத்தை விட ஒரு பெரிய தேவன் வேகமுள்ள தேவன் அன்புள்ள தேவன் வைராக்கியமுள்ள தேவன் அந்த ஆண் பிள்ளைக்குள்ள இருக்கிறது அந்த ஆண் பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சகல ஜாதிகளை இருப்புக்கோளால் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளை தீர வம்சம கதுரகலா நிக்க சக்குரேதுரா நிமரேதுரா என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் சத்துரு சீரி வெள்ளம் கலந்தாலும் Thank you, Jesus.
சேனையின் கர்த்தர் அவர் பராக்கிரமசாலி அவர் யுத்தம் செய்வர் யுத்தம் செய்த ஜெயமாதை தாங்கி Jesus. நீ பயங்கர கோபக்காரனா இருக்கலாம், பயங்கர இச்சை போராடி கொண்டு இருக்கலாம், பயங்கர கெட்ட வார்த்தைகள் போன வாரம் பேசிக்கொண்டு இருக்கலாம். இப்பொழுது நீ தாழ்த்துவாயாக, இப்பொழுது உன்னை வெறுக்கு வெறுமையாக்குவாயாக, உண்மையை சொல்லுவாயாக. கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலியா மாற்றுவார், அந்த கோபத்தை ஜெயிக்க கிருபை தருவார், அந்த இச்சைகளை ஜெயிக்க கர்த்தர் பலப்படுத்துவார். அந்த சர்ப்பம் வரும், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கோ என்னிடத்தில் ஒன்றுமில்லை, ஏனென்றால் சர்வ வல்லமுள்ள தேவன் என் பட்சத்தில் இருக்கும்போது என்னை எதிர்க்கிறவன் யார்? ஜயம் ஜயம் அல்லேலூயா, ஜயம் ஜயம் நாமக்கே, ஜயம் ஜயம் அல்லேலூயா, ஜயம் ஜயம் நாமக்கே, ஜயம் ஜயம் அல்லேலூயா, ஜயம் ஜயம் நாமக்கே, ஜயம் ஜயம் அல்லேலூயா, ஜயம் ஜயம் நாமக்கே. இயேசு ராஜா, நம் இயேசு ராஜா, நல்லவா நல்லவா துதிப்போ, இயேசு ராஜா, இயேசு ராஜா, நல்லவா நல்லவா துதிப்போ. பாவத்தை போக்கினாரே, நம் நோய்களை நீக்கினாரே, பாவங்கள் போக்கினாரே, நம் நோய்களை நீக்கினாரே, சதகரே சிலுவையில் நசுக்கி வெற்றி சிறந்தே.
கர்த்தருடைய சமூகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்தார், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்க போகிற ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பின் பிதாவே, நல்லவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த பரிசுத்த ஆராதனை தேவர்தாமே நடத்திருந்தீர், அதுக்காக சுத்திருக்கிறோம். உள்ள பரிசுத்த சமூகத்தை சபையாராகி நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஒன்று கூடி அணிவிக்க கர்த்தர் கிருபை தந்தீரே ஆண்டவரே. சுவாமி, இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஆண்டவரே விசேஷிக்கப்பட்டதான ஒரு பாக்கியத்தை சபையாராகி எங்களுக்கு நீ தந்தீர், அதுக்காக சுத்திருக்கிறோம். இந்த ஆராதனையுடைய முற்பகுதியிலாகிய பாடல் பகுதிகளையும் ஆவியினர் பகுதியும் ஆண்டவரே சாட்சியின் பகுதியிலையும் தேவனை பொருட்படுத்தீர் ஆண்டு அதற்காக சூத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆவியினால் நிறைந்து ஆண்டவரை கழிகூறவும் ஆண்டவரை பாடி மகிழவும் ஆண்டவரை உமக்கு சாட்சிகளாக நிற்கவும் தேவ ஜனம் கிருபை தந்தீர், அதற்காக சூத்திரம். நீர் ஆண்டவரே இந்த காலை வேளையில் உபதேச சத்தியங்கள் மூலமாக எங்களோடு இடப்பட்டீர், அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவரே சுவாமி, நாங்கள் ஒரு அன்பிழையாய் மாற வேண்டும் என்றால் எங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவரே சுவாமி அந்த அன்பிழையை விழுங்கும்படியாக ஆண்டவரே சுவாமி வலு சர்ப்பம் ஆண்டவரே காத்துக் கொண்டு அப்படின்னால் நாங்கள் ஒருவரும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே இந்த பலு சிற்பத்துக்கு இரையாகாதபடி இந்த நாட்கள் நாங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவரே எப்போதும் விழித்திருந்து ஆண்டவரே விழிப்புள்ள ஒரு அனுபவத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே, அதோடு கூட ஆண்டவரே சுவாமி நாங்கள் ஆண்டவரே சுவாமி எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தில் தேவ சத்தத்தை அதிகமாய் கேட்கிற ஒரு ஜனங்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவ ஆண்டவரே இப்படியாய் நாங்கள் ஆவிக்குரிய ஆண்டவரே அனுபவங்களோடு கூட ஆண்டவரே உருவாக்கப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. சர்ப்பமானது ஆண்டவரே இந்த அன்பிழையை விழுங்கும்படியா இருக்கிறபடினால் இந்த நாட்களில் ஆண்டவரே கற்பகதியான ஸ்திரீயனுடைய வயிற்றில் இந்த அன்பிழை உருவாகுவது போல சபையில் வைத்து எங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள், அதற்காக சொத்துவைக்கிறோம். நாங்கள் உருவாக்கப்படுற ஒரு ஆண்பிழையாய் காணப்பட்டு ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஆண்டவரே ஜாக்கிரதையோடு கூட ஆண்டவரே இந்த நாட்கள் காணப்படத்த கிருபதன்படியாய் வேண்டிக்கிறோம். எப்போதும் விழிப்பின் அனுபவத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு தேவனுடைய இன்ப சத்தத்தை எங்களுடைய செவியில் நாங்கள் கேட்கிறவர்களாய் காணப்பட கர்த்த கிருபதன்படியாய் வேண்டிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்களை நீர் பாதுகாத்து ஆண்டவரே சகல ஜாதியும் ஆளுகை செய்யக்கூடியதான அந்த ஆண்பிழையால் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படவே ஆண்டவரே. விழத்தள்ளி கீழே விழுகிறான அந்த ஸ்திரியை போல அந்த அனுபவங்களுக்கு வேண்டாம். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஸ்திரிகளாய் அல்ல, நாங்கள் ஒரு ஆண்பிழையாய் மாறிய ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்படுகிறான அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கத்த கிருப தருமடியாய் வேண்டுகிறோம். இப்படிப்பட்டமான சத்தியங்களை கேட்டு எங்களுடைய ஜீவியத்தில் அனுபவத்தில் ஆண்டவரே காணப்பட கிருப தருமடியாய் வேண்டுகிறோம். சத்தியத்தை கேட்டு அவர்களை விட்டுவிடுகிற ஜனங்களாய் அல்ல, அனுபவிக்கிற ஜனங்களாய் ஆண்டவரே உருவாக்கப்பட்ட ஜனங்களாய் ஜெயம் கொண்ட ஒரு ஆண்பிழையாய் மாற கத்த சபையை நீ தகுதிப்படுத்த முடியாது வேண்டுகிறோம். தாழ்த்தி விட கருத்து ஒப்படைக்கிறோம் இயேசுவினாமத்தை கேட்கிறோம் பிதாவே. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us now and until Jesus returns in glory. Hallelujah! 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 Hallelujah!